வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த செக்ஷன் ஆரம்பிக்க பின்னாடி நம்ம கூட சிவகுமார் வந்து ஐயாவை ஒரு 2 இயர்ஸ் பார்த்துட்டு இருந்தாரு. அவர் கூட இருக்கும்போது ஐயா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்ப கூடிய அவர் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுல இருந்து அவரை சாப்பாடு கூப்பிட்டு போறதுல இருந்து அங்கே ஆக்டிவிட்டிஸ் கூப்பிட்டா உடனே போய் அவருக்கு பக்கத்தில் நிற்கிறதுல இருந்து பார்த்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையா சர்வீஸ் பண்ணாரு. ஒரு 2 இயர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐயா கூட யாரோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி ரொம்ப அருமையா சேவை செஞ்சாரு. அவரு நேற்று காலம் ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு செஷனுக்குள்ள நம்ம போலாம். நாராயண சாமி மியூட் பண்ணல நினைக்கிறேன், அவருடைய சவுண்ட் கேட்கே இருக்கு. ஓகே, ஸோ வீடு பேர் இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி பேசுவோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். அது பேசிக்கலா நம்மளுக்கு வந்து ஒரு அந்த சீக்கிங் சர்ச்சில் இருக்கும்போது அது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒண்ணு இழந்துட்ட மாதிரி இல்லை ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஒரு அன்இசினஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது அடையும் சம்திங் மிஸ்ஸிங் ஒரு அன்கம்ப்ளீட்னஸ் இல்லை ஏதோ ஒன்று நம்ம மிஸ் ஆகுதேன்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வேற இனிஷியலாக நம்ம மெட்டீரியல் திங்ஸ் வச்சு அதை அந்த அந்த டென்ட்டை நிரப்ப பார்ப்போம், அப்புறம் பீப்புளை வச்சு நிரப்ப பார்ப்போம், ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சு நிரப்ப பார்ப்போம், அப்புறம் மெடிடேஷன்ஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி பேசிக்கலாம் அந்த ஒரு டென்ட் மாதிரி ஏதோ ஒன்று ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் ஒரு அன்இசினஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை அட்டெம்ப்ட் பண்ணுறது தான் ஹியூமன் லைஃபுடைய ஜாபாகவே இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வேற பேர் கொடுத்துடலாம். பட் பேசிக்கலி என்னன்னா ஏதோ சம்திங் மிஸ்ஸிங், நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, நான் எங்கேயோ இருக்கணும், இங்கே தவறி விட்டேன், அதை நான் போக வேண்டிய இடத்த போய் அடைஞ்சு பத்திரமா சேர்ந்துடணுன்ற ஒரு உந்துதல் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இருக்கு. ஸோ நம்ம நம்மளுடைய ஜேர்னி அங்கிருந்து ஆரம்பிப்போம். இந்த ஹோம்ன்றது நம்ம கான்செப்டுவலா நிறைய பேசுறதை விட இப்ப இந்த ஹோம் வந்து மிஸ்டிக்கலா நம்ம எங்கேயோ எடுத்துட்டு போகலாம். பட் ஆனால் இந்த அந்த ஹோம் அந்த லிபரேஷன் இல்லை அந்த ஒரு ஈஸினஸ் ஒரு கம்ப்ளீட்னஸ் இந்த ரூமுக்குள்ள இந்த என்னுடைய பவுண்டரி பாடிக்குள்ள இருக்கு. ஸோ அது நம்ம வந்து நம்ம ரொம்ப கான்செப்ட்ஸாக நம்ம வெளியே பேசாம இது ஒரு நம்ம நம்ம பாடிக்குள்ள எங்கேயோ இருக்கு அப்படின்ற லெவலுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் அது எங்கே இருக்கு, அதை எப்படி ரீச் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். பாபுலால் ஃபேஸ் நாராயண சுவாமி ஃபேஸையும் பார்க்க மட்டும் தான் நல்லா இருக்கும். நம்ம இதை பேசிக்கலா எப்படி பார்க்கலாம்னா, இது வந்து என்னுடைய ப்ராப்ளம் மட்டும் இல்லை. போன வீக் வந்து தினேஷ்னு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. அவர் 23 இயர்ஸ் தான், அவர் நிறைய வேதாந்தெல்லாம் 2 இயர்ஸாக படிச்சிருக்காரு. அவர் சொன்னார் இந்த மாதிரி எனக்கு என்ன வேணும்னு தெரியல, நான் தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம்
அவர் ஃபோன் வச்சு பேசி முடிச்சு அப்படின்னு தோணுச்சு. என்ன பிரச்சனையா இருக்கும் தினேஷுக்கு அப்படின்னு மாதிரி தோணுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தினேஷ் பிரச்சனை கிடையாது, ஒரு ஹியூமன் கான்சியஸ்னஸ் இல்லை ஹியூமன் மைண்டோடைய பிரச்சனை அப்படின்னு தோணுச்சு. அப்போ ஹியூமன் மைண்டோடைய பிரச்சனைனா என்ன ப்ராப்ளம் பேசிக்கலா ஹியூமன் மைண்டுக்கு, எங்க அது ஃப்ளா ஆச்சு, எது வரைக்கும் கரெக்டாக போச்சு, அப்புறம் எங்க டிவியேட் ஆச்சு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஓகே அப்போ எதுவும் கரெக்டா போச்சுன்னா நம்ம நம்ம குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் ஒரு இன்னசென்ஸோட இருக்கிற வரைக்கும் நல்லதா இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருந்தாலும் அது அது தாண்டி மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த அந்த இன்னசென்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ ஹியூமன் லைஃப் எடுக்கும்போது அந்த சைல்டுஹுட் இருக்கு நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஹெவன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டு தொலைச்ச ஃபீலிங் வந்தது ஒரு 13-15 வயசுக்கு அப்புறம். ஸோ அப்படி பார்க்க தோணுச்சு. இல்லை நம்ம எவல்யூஷனரி சைக்கிள் இருந்து நம்ம போனோம்னா நம்ம அனிமல் இருந்து எவால்வ் ஆகி மங்கி ஆகி மங்கி வந்து ஹியூமன் பீயிங் ஆகிருக்கும். அப்போ அந்த அனிமல்க்கு வந்து 5 சென்சஸ் இருக்கு. அந்த இது அது வந்து இந்த உலகத்தை 5 சென்சஸ் மூலமாக தான் அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு தேவையான சாப்பாடு, உறைவிடம், குழந்தைய கற்றுக்கிறது, ஸோ இதெல்லாமே அது அந்த 5 சென்சஸ் வச்சு மேனேஜ் பண்ணுது. ப்ளஸ் அது இன்னசென்ட்டாகவும் இருக்குது. அதுக்கு அது நான் என்லைட் ஆகணும், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, எனக்கு நாளை பற்றி ஒரி இருக்குது அப்படிலாம் அந்த பார்த்து பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 5 சென்சஸோடு ஒரு டீல் பண்ணுற ஒரு அனிமல். அதுக்கப்புறம் ஹியூமன் பீயிங்க்கு அந்த இந்த காக்னிட்டிவ் திங்கிங், அந்த ஃப்ரெண்டல், இந்த ப்ரீ ஃப்ரெண்டல் கார்டெக்ஸ் வளருது. ஸோ அது அது வளர்ந்த அப்புறம் தான் ஹியூமன் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கிறான். ஸோ ஆனால் அது இப்போ வேற ஒரு பிரச்சனை கொண்டு வருது. ஸோ நம்ம பேசிக்கலாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ அனிமலுக்கு 5 சென்சஸோட இருக்கு, நம்ம 6th சென்ஸ் வந்தோடனே நம்ம பவர்ஃபுல்லாக ஆகும், ப்ளஸ் நம்ம வந்து பிரச்சனையும் நம்மளுக்கு வருது. ஸோ அப்போ இந்த 6th சென்ஸ் என்னன்னு கொஞ்சம் வேணால் பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ இந்த 6th சென்ஸ் நம்ம எதை சொல்றோம்னா, நம்ம இந்த காக்னிட்டிவ் திங்கிங், அந்த கான்செப்சுவல் திங்கிங், இல்லை அந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து நம்மளை வேறுபடுத்தி காமிக்குது ஒரு மிருகத்திலிருந்து நம்மளை. இது எதுக்கு ஃபர்ஸ்ட் டெவலப் ஆச்சு? இப்போ ஒரு அனிமல்னா அந்த அனிமல் வந்து அதுக்கு கண் எதிர்க்க இருக்கிற அந்த சாப்பாடை பார்க்கும், இருந்துச்சுன்னா போய் சாப்பிடும், அந்த சாப்பாடு இல்லைன்னா அது வேற இடத்துல தேடி போயிடும். ஸோ அதுக்கு வந்து அவ்வளோதான் அந்த 5 சென்சஸை வச்சு அதை பர்சீவ் பண்ணி அதை சேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம மனுஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு அந்த பிபிசி இதில் பார்க்கணும், நேஷனல் ஜியோகிராஃபியில் பார்க்கும்போது ஒரு 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 பேஃபோன் குரங்கு வந்து இருக்கு. அது வந்து இந்த தேன் கூடு மாதிரி இருக்கு. அந்த தேன் கூட்டில் தேன் வந்து அது வெளியே கீழே சொட்டு. ஸோ சொட்டமாக அது அது வச்சு அது சாப்பிடுதுங்க, அந்த தேன் எடுத்து சாப்பிட்டு அது சொட்டம் நின்றுட்டோடனே அது அப்படியே போய் பார்க்குது. அப்புறம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அது கிளம்பி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த இன்னும் அந்த கொரில்லா குரங்கு, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு அந்த ஹியூமன் பிரெயின், அந்த பிரெயின் அட்வான்ஸ்டான ஒரு அனிமல், அது வந்து அதே மாதிரி சொட்டு சொட்டு பார்க்குது, சாப்பிட்டே இருக்கு. அப்புறம் அது சொட்டம் நின்றுடுது. அப்புறம் அது கொஞ்சம் பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு குச்சி மாதிரி இருக்குது, அதை எடுத்து அந்த அந்த தேன் கூட்டில் குத்தி அந்த குச்சியில் இருக்கிற தேனை அது சாப்பிட்டு கொஞ்சமா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த குரங்குக்கு கண் எதிர்க்க தேன் வெளியே வந்து தெரிஞ்ச அப்புறம்தான் அது வந்து சாப்பாடு, அது சாப்பிட முடியுது. இந்த கொரில்லா குரங்கு கான்செப்சுவலாக கண்ணுக்கு தெரியலாம் கூட தேனே சாப்பாடு, அது வந்து கான்செப்ஷன் உள்ளே இருக்கு அப்படின்னு கன்சியூவ் பண்ணுற கண்ணுல அந்த எபிலிட்டி அந்த கொரில்லா குரங்குக்கு தான் அது லைட்டாக வந்திருக்கு. அந்த கான்செப்ட்ஷுவலாக திங்க் பண்ணுறது, ஓ கண் இருக்க சாப்பாடு தெரியலனாலும் அது உள்ளே இருக்கும் அப்படின்னு கன்சீவ் பண்ணுற அளவுக்கு அந்த பிரெயின் கொஞ்சம் வளருது. இதே ஹியூமன் இதை எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த தேன் கூடு மட்டும் தெரியாது, வெளியே தேன் மட்டும் நம்ம
சாப்பிட மாட்டோம். அதுக்குள்ளுக்கிற தேனியும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எபிலிட்டி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பியூட்டினா, நம்மளுடைய காக்னிட்டிவ் திங்கிங் எவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்குன்னா, நான் வந்து இப்ப சாப்பிட்டேன், நாளைக்கு நானும் இருப்பேன், அந்த டுமாரோ மீ இருக்குல்ல, அந்த டுமாரோ மீ அதுதான் அந்த கான்செப்டுவலா டெவலப் ஆகுது. அந்த காக்னிட்டிவ் திங்கிங்ல கான்செப்டுவலா அப்ச்ராக்டா காக்னிட்டிவ் திங்கிங் டெவலப் ஆகும்போது, நாளைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு எனக்கு பசிக்கும், நாளைக்கு எனக்கு பசிக்கும் போது இந்த தேன் தேவைப்படும், அப்போ நான் இதை எடுத்துகிட்டு போய் நாளைக்கு வச்சுக்கலாம் சாப்பிடலாம் அப்படின்ற லெவலுக்கு அது டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் போய் அது நாளைக்கு அது இருக்கும் போது அது கெட்டு போடாமல் இருக்கணும், அப்போ ஃப்ரிட்ஜு தேவைப்படுது, எனக்கு ஃப்ரிட்ஜு வேணும். ஸோ ஃப்ரிட்ஜு வேணும்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வேணும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வேணும்னா எனக்கு யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் தேவைப்படும். ஸோ அப்போ வரவங்களுக்கு அந்த எங்கர் ஜென்ரேஷன் அது அதுக்கு அதுக்குள்ளே கோத்ரூ பண்ணி வரணும்ன்ற அளவுக்கு நம்ம காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் பியூட்டிஃபுல்லாக வளர்ந்து இந்த ஹியூமன் கைண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ரூலிங் தி பிளானட். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்மளோட இந்த காக்னிட்டிவ் திங்கிங் வந்து நமக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கு. ஸோ எதுக்கு நம்ம இந்த காக்னிட்டிவ் திங்கிங்கை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்ம காக்னிட்டிவ் திங்கிங் தான் வாழறோம் நம்ம, ஆனால் அவ்வளோ நம்ம அதில் 100% இருக்கிறதுனால நம்ம அது அது அதுதான் பண்ணுறோன்னு கூட நம்மளுக்கு தெரியல. காக்னிட்டிவ் திங்கிங் இல்லைன்னா நம்மளால நம்ம நாளைக்குன்ற ஒரு விஷயத்தை பர்சீவ் பண்ண முடியாது, நாளைக்குன்ற விஷயத்தை பிளான் பண்ண முடியாது, நாளைக்குன்ற விஷயத்தை பற்றி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஒன்றா செயல்பட முடியாது. இதை வேணால் எப்படி இந்த காக்னிட்டிவ் திங்கிங் ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம்னா, அந்த குழந்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வயசு குழந்தைங்கெல்லாம் அந்த அந்த அப்பா அம்மாவில் அப்பா வந்து ஃபேஸ் அப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி இப்படி காமிப்பாருவான்னு குழந்தை அப்படி சந்தோஷமாகன்னு சொல்லிக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து திருப்பி அப்பா வந்து இப்படி இப்படி மறைச்சிட்டாருன்னா அது அது குழந்தைய பற்றி அது காணாமல் போயிட்டார். அப்பா திருப்பி இப்படி பண்ண உடனே குழந்தை வந்துடுச்சு. இந்த இந்த விளையாட்டை 4 வயசுக்கு அப்புறம் விளையாட முடியாது. ஸோ 4 வயசு வரைக்கும் அந்த குழந்தை எதெல்லாம் கண் எதிர்க்க தெரியுதோ அதுதான் எக்ஸிஸ்டிங், கண் எதிர்க்க தெரியாதெல்லாம் நான் எக்ஸிஸ்டிங். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் பர்மனன்ஸ்ன்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் பர்மனன்ஸ்ன்றது ஒரு கான்செப்ட் டெவலப் ஆகும் மைண்டில், அது வந்து 4 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் டெவலப் ஆகாது. ஸோ நம்ம அந்த கான்செப்ட் டெவலப் ஆகும்போது நாளைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு நான் எனக்கு எல்லாம் தேவைப்படும், அப்போ நான் இன்னைக்கே நான் வந்து செய்ய வேண்டியதான் செஞ்சு நான் நாளைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்ற மாதிரி நம்ம மொத்த பிளானிங் திங்கிங் சொசைட்டி ஆர்கனைசேஷன் எல்லாமே டெவலப் ஆகுது. இதை கொஞ்சம் இன்னும் டீப்பாக காக்னிட்டிவ் திங்கிங் பற்றியும் பேசலாம், பட் நம்ம இப்போதைக்கு அது அதுக்குள்ளே போக வேண்டாம். சரி, இது பெனிஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் இந்த காக்னிட்டிவ் திங்கிங்னால், இப்போ என்ன ப்ராப்ளம் இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, டுமாரோன்றது ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து டுமாரோவை பார்த்ததே கிடையாது. இவ்வளோ இவ்வளோ நாள் ஆயிருக்கு, இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, டுமாரோன்ற ஒரு விஷயத்தை யாருமே மீட்டே பண்ண முடியாது. நாளைக்கு வரும்போது கூட அது இன்னைக்காக தான் வரும், அது இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்டாக தான் வரும், ப்ரெசன்ட் மூமெண்ட்டாக தான் நம்ம லைஃப்பை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நாளைன்ற வந்து ஒரு அப்சாக்ட் கான்செப்டுவல் திங்கிங், அது மைண்டுக்குள்ளே ஒரு நீங்கள் ஒரு கால்குலேஷன் போடுறதுக்காக ஒரு டயக்ராம் போட்டு ஏதோ ஒன்று போட்டு தான் அது வச்சுக்கிறோமே தவிர, அது லைஃப்பில் அது டுமாரோன்றது வரப்போகிறதே கிடையாது. அப்படி வரும்போது அது இப்போ லைவாக இப்போ எப்படி இருக்கோ இதே மாதிரி நாளைக்கும் வரும். அது இப்போ இருக்கிறதுக்கும் நாளைக்கு இது வரும்போது வித்தியாசம் எதுவும் இருக்காது. ஸோ அந்த டுமாரோன்றதே வந்து ஒரு அப்ச்ராக்டான ஒரு கான்செப்டுவலான ஒரு திங்கிங் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இந்த திங்கிங் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்த நம்ம ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ்ன்ற அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் தி பிரெயின் வந்து நம்மளுக்கு என்ஹான்ஸ்டா ரொம்ப அபரிவீதமாக நம்மளுக்கு வந்து அது பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம அப்போ வந்து நம்ம வந்து பயங்கரமாக திங்க் பண்ணலாம், பிளான் பண்ணலாம், ஸ்பெகுலேட் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம், டேட்டா ஸ்டோர் பண்ணலாம், அது ஸோ யூ கேன் டூ மேஜிக்ஸ். ஸோ இந்த கார்டெக்ஸ் பிரெயின் தான் வந்து அனிமல் பிரெயின் அந்த இன்னசென்ஸ்
இன்னசென்ட் பிரெயின் இருக்கு, பிளஸ் மேலே வந்து நம்ம ஹியூமன் திங்கிங் பிரெயின் வருது. ஸோ இந்த இது வந்து கார்டெக்ஸ் பிரெயின் வச்சுப்போம். இது கீழே இருக்கிற வந்து நம்ம நான் கார்டெக்ஸ்னு வச்சுப்போம். இப்போ சிம்பிளாக அதுக்குள்ள நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. இது கூட தான் நம்ம பர்செப்ஷன், எமோஷன்ஸ், நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ், இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த மேல இருக்கிற டாப் போர்ஷன் ஆஃப் தி பிரெயின் மட்டும்தான் வந்து இந்த திங்கிங், அனலிசிங், ஸ்பெகுலேட்டிங் எல்லாம் நடக்குது. ஸோ இதுதான் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு போர்ஷன், அதான் நம்ம இன்னெரிட் பண்றோம் ஹியூமனா. இப்போ கார்டெக்ஸ் என்னெல்லாம் கொடுத்துச்சு, என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுது. கார்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு கான்செப்டுவலா ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்கு. ஃபியூச்சருக்காக ஸ்பெகுலேட் பண்ண முடியுது, கால்குலேட் பண்ண முடியுது, ஆர்கனைஸ் பண்ண முடியுது. திங்ஸ் டுமாரோக்கு என்ன சொல்றது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ நம்ம ஒர்க் பண்றதுலாம் எதுக்குன்னா, நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ணி பொட்டலம் கட்டுறமா தான், பொட்டலம் கட்டி அது டுமாரோ தூக்கி போடுறோம், அது போட்டு நாளைக்கு அதை பிடிச்சிட்டு நாளைக்கு அதை சாப்பிட்றோம். ஸோ இப்போ 30 நாள் நம்ம வேலைக்கு போயிட்டு 31வது நாள் சம்பளம் வருங்க, 30வது நாள் பொட்டலம் கட்டிகிட்டே இருக்கும். அதோட பெனிஃபிட் வந்து வி ரீப்ட் தி எண்ட் ஆஃப் தி ஆக்ஷன் ஆர் எண்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ நம்ம வி ஆர் ட்ரேடிங் ஆஃப் தி ப்ரெசன்ட் ஃபார் தி ஃபியூச்சர். ஸோ அதுதான் நம்ம திங்கிங், ஒர்க்கிங் எல்லாமே. ஸோ இப்போ கஷ்டப்பட்டு நாளைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கலாம், நாளைக்கு அந்த பெனிஃபிட்லாம் கிடைக்குமோன்றது தான் நம்மளுடைய காக்னிட்டிவ் திங்கிங்குடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ இது வந்து நம்ம சாப்பாடுக்காகவோ இல்லை நம்மளுடைய ஷெல்டருக்காகவோ பண்ணும்போது கரெக்டாக இருக்கு. இப்போ இது என்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குதுன்னா, நாளைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு எனக்கு பசிக்கும், நாளைக்கு சாப்பாடு வேணுன்ற வரைக்கும் கரெக்டாக இருக்கு. இதை பத்தி அதுவே அந்த காக்னிட்டிவ் திங்கிங் தான் பண்ணுது. நாளைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சுன்னா, நாளைக்கு நான் கஷ்டப்பட்டேன்னா என்ன ஆகும், அந்த ஒரு கம்பேரிசன் மட்டும் நிற்காம, நான் மற்றவங்களோட கம்மியாக எனக்கு கிடைச்சது நாளைக்கு நான் இன்ஃபீரியர் ஃபீல் பண்ணுவேன். அது அந்த ஒரு ஆக்டிவிட்டியோட மட்டும் நிற்காம அதுக்குள்ள ஒரு செல்ஃப் இமேஜை காயின் பண்ணி, ஓ நான் வந்து மற்றவங்களோட இன்னபிஷனான ஆளு, நான் வாழ்க்கையில் பல விஷயத்தை தோத்தாகல அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபை கிரியேட் பண்ணுது. ஸோ அனிமலுக்கு வந்து ஒரு செல்ஃபை கிரியேட் பண்ணுறே, அதுக்கு வந்து செல்ஃப் இமேஜ்லாம் இருக்காது. அது வந்து நான் எனக்கு ஒரு டாக் வந்து எனக்கு லோ செல்ஃப் எஸ்டீமாக இருக்குது, எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லைன்னா சொல்லாது ஒரு டாக். ஸோ ஒரு ஏன்னா அதுக்கு அதை பற்றி ஒரு இமேஜ் கிடையாது, அது அப்படியே டைரெக்டாக உலகத்தை பார்க்குது, உலகத்தை டீல் பண்ணுது, அவ்வளோதான். நமக்கு தான் வந்து அந்த வெளி உலகத்தை நாளைக்கு திங்க் பண்ணுறதுக்காக ஒரு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்தது. அது ஒரு இன்டர்னல் செல்ஃபை கிரியேட் பண்ணுது, ஒரு இந்த என்ன சொல்றது, அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு முன்னாடி, அதில் எப்படின்னா ஒரு ரோபோட்ஸ்க்குலாம் வந்து மனுஷன் மாதிரி பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு ஆர்ட் கொஞ்சம் நல்லா ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட் ரோபோட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ரோபோட்ஸ்லாம் என்ன பண்ணோம், நாங்களே எல்லா வேலையும் செய்கிறோம், நீ எதுக்கு ஹியூமன்ஸ்லாம், நாங்களே எங்களை டைரக்ட் பண்ணி தெரியும், நாங்களே எங்களை வந்து கோட் பண்ணி தெரியும் அப்படின்னு சொல்லி அதை செல்ஃப் கோடிங் பண்ண ஆரம்பிக்கும். செல்ஃப் கோடிங் பண்ணி அதோடைய அதுக்கு தனி ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி அதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம காக்னிட்டிவ் திங்கிங்கும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ எஃபிஷியண்டாக வேலை செய்கிற நான் எனக்குன்னு ஒரு செல்ஃப் இமேஜ் வச்சுப்பேன், எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெக்குயர்மெண்ட்டை வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு செல்ஃப் இமேஜ், அதுதான் நம்ம ஒரு ஈகோ இல்லை நம்ம செல்ஃப் ஐடென்டிட்டி, ஸ்மால் ஐ பிக் ஐ தான் சொல்கிறோம்ல. ஸோ அந்த ஒரு செல்ஃப் இமேஜை அது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருது அந்த அந்த காக்னிட்டிவ் திங்கிங். ஸோ நாளைக்கு இதெல்லாம் பண்ணலான்னு கொடுத்த ஒரு எபிலிட்டி, கொடுத்த ஒரு திங்கிங், இப்போ அது ஒரு செல்ஃப் இமேஜ் கிரியேட் பண்ணி நான் வந்து இப்படி தான் டிஃபைன் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது நான் ஃபெயிலியர் மீ, நான் வந்து செல்ஃப் எஸ்டீம் இல்லாத ஆள், எனக்கு வந்து சரியா கேப்பபிள் இல்லாத ஆள், ஃபெயிலியர் மீ அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அந்த இமேஜுக்கு ரியாக்ட் பண்ணுது ப்ரெசென்ட்ல. ஸோ அது வந்து எப்படி ஃபீல் பண்ணுன்னா, ஓஹோ நான் ஃபெயிலியரான மீ, நான் ஃபீல் பண்ணேன், நான் தோத்து போனவன்ற ஒரு ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பாடியில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. ஸோ ஆக்சுவலாக அது பிரச்சனையே இல்லை. ஸோ பிரச்சனையே இல்லாத இடத்துல அது 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 வந்து அது ஒரு கான்செப்டுவலாக ஃபியூச்சர் திங்க் பண்ணி
ஃபியூச்சர் டுமாரோ மீயை கன்சீவ் பண்ணி அந்த டுமாரோ மீக்கு கேப்பபிள் இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு இப்ப இருக்கிற ரியாலிட்டியா அசியூம் பண்ணிட்டு அந்த ரியாலிட்டிக்கு ஏத்த மாதிரி இப்ப பாடியில இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டிப்ரெஷனுக்கு ஏத்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இந்த காக்னிட்டிவ் திங்கிங் ரைட்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதோடைய பர்பஸ் புரியும், லிமிட்டேஷன்ஸும் நம்மளுக்கு புரியும். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் டூல் டு அட்டைன் ஆர் டு எஃபிஷியன்ட்லி யூஸ் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். ஸோ எக்ஸ்டர்னல் வேர்ல்டு அரேஞ்ச் பண்ணி அது பெனிஃபிஷியலாக அதுலேருந்து ஃபுட் எடுத்துக்கலாம், இல்லை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி பண்ணிக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்றதுக்காக ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் டூலை வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம காக்னிட்டிவ் திங்கிங் வளர்ந்தது. அதோடைய ரெசிடியல் எஃபெக்ட் என்னன்னா அது வந்து தானே ஒரு செல்ஃப் இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுவே ஒரு செல்ஃப் டார்ச்சருக்குள்ளே போயிட்டு அதுவே ஒரு பாண்டேஜ்குள்ளே போயிட்டு அது கஷ்டப்படுது. ஸோ அந்த பாண்டேஜ் இஸ் எ கிரியேட்டட் ஸ்டப் ஆஃப் தி காக்னிட்டிவ் திங்கிங். ஆக்சுவலாக பாண்டேஜ் அந்த காக்னிட்டிவ் கார்டெக்ஸ் பிரெயினில் தவிர வேற எங்கேயுமே இல்லை. ஸோ இப்போ பாண்டேஜ் போனோம்னா அது திருப்பி என்ன பண்ணுது, நான் கண்டுபிடிக்கிறேன் உன் நான் லிபரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது கார்டெக்ஸ் பிரெயின் திருப்பி அது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து திருப்பி அது வேலையை ஆரம்பிக்குது. அது சக்சஸ்ஃபுல்லாக ஆகாது, ஏன்னா அது வெரி பாண்டேஜே அந்த திங்கிங்கால தான் வருது. திருப்பி நம்ம திங்க் பண்ணி லிபரேட்லாம் ஆக முடியாது. ஜெயராம் இதுல ஏதாவது கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தா பேசிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் தொடரலாம்னு தோணுது. கரெக்ட் தான் சேகர், கரெக்ட் தான். ஓகே சேகர், வள்ளிங்கிறவங்க ஒரு சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷன், நீங்க கொஞ்சம் பக்கத்துல வந்து பேசுறீங்கன்னா வாய்ஸ் இன்னும் கிளியரா வரலாம்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. முடிஞ்ச கேமரா கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் ஜெகன்குமார் இப்போ ஜாயின் பண்ணிருக்காரு, அப்புறம் கார்த்திகேயன், ஜி சாந்தி, வள்ளி, ஜி கே பாபுலால எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ நீங்க யாராவது இப்போ ஒரு நம்ம ஒரு 2 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு ஒரு யார இவ்வளவு வரைக்கும் பேசினதுல இந்த வீடு பேர் அப்படிங்கிற ஐடியாவை வந்து சந்திரசேகர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிருக்காரு. இப்போ கண்டினியூ பண்றதுக்கு பதில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு உங்க யாருக்காவது இதுல கேள்வி இருந்தா எப்படி நம்ம சைல்ட்ஹுட் இருந்து எவல்யூஷன்ல வந்து அப்புறம் அந்த நாளைங்கிறது எப்பவுமே வந்து இந்த செல்ஃப் இமேஜ் வந்து இந்த காக்னிட்டிவ் திங்கிங்ல ஒரு பாண்டேஜ் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா சந்திரசேகர் சொல்லிருக்காரு. ஸோ இப்ப ஒரு 2 நிமிஷம் கேப் எடுத்து அதுக்காக கேள்வி இருந்தா கேட்கலாம். கார்த்திகேயன் ஐயா அல்லது சாந்தி, ஜெகன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க இப்ப கேள்வி இருந்தா கேட்கலாம். வணக்கம் ராஜசேகர் ஐயா, சந்திரசேகர் சாரி சார், என்ன க்வெஸ்சன்னா இஸ் தேர் எ லிமிட் ஃபார் த காக்னிட்டிவ் திங்கிங் டுமாரோ? நம்ம டுமாரோவுக்கு நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நாளைக்கு தேவையான ஒரு சில விஷயத்த பிளான் பண்ண வந்தது தான் காக்னிட்டிவ் திங்கிங். பட் அதுவே வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரா பிளேட் பண்ணி இட் இஸ் புட்டிங் அஸ் இன் பாண்டேஜ். That is a very good point. But do we have a limit for it? இதுவுளதான் இதுக்கு இவ்வளவுதான் பண்ணலாம் அப்படின்னு பண்ண ரூல்ஸ் போட முடியாது. பட் ஒரு ஹை லெவல்ல இதெல்லாம் இது மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? ஓகே, நீங்க என்ன உங்க கேள்வி என்னன்னா காக்னிட்டிவ் திங்கிங்கோட பார்டர்ஸ் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன, அதை எப்படி அசஸ் பண்றதுன்னு கேக்குறீங்க. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப அப்படி ஃபங்க்ஷனல் நம்ம தெரிஞ்சுன்னா நம்ம கார்டெக்ஸ் பிரெயின்றது டாப் போர்ஷன் ஆஃப் த பிரெயின். அது எதுக்கு டெவலப் ஆச்சுன்னா இப்போ இந்த கார்டெக்ஸ் பிரெயின் இல்லாமே கூட மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து தன்னுடைய சாப்பாடு தேடிக்குது, தன்னுடைய இனத்தை பெருக்கிக்குது, பாதுகாப்பாக இருக்கு, எல்லாம் பண்ணுது. அப்போ இந்த கார்டெக்ஸ் பிரெயின் என்ன பண்ணுதுன்னா அந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸை பெட்டரா ஆர்கனைஸ் பண்ணது தான் வந்திருக்கு. ஸோ அனிமல்ஸ் வந்து அதை வந்து ஒரு சுமாரா பண்ணதுன்னு வச்சுப்போம், நம்ம வந்து இதை எஃபிஷியண்டா பண்றோம். ஸோ 5 senses வச்சு அது அதனுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுது. நம்ம மனுஷங்க இந்த 6th sense வளர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா ஆர்கனைஸ்டா பண்றோம். ஸோ நம்ம பேசிக்கலா நம்ம கார்டெக்ஸ் பிரெயின் எதுக்குன்னா நம்ம பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. அதாவது பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ்னா நான் இப்போ எனக்கு சாப்பாடு கிடைக்கணும்,
இப்போ என்ன செக்யூர்டா இருக்கணும், டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கணும், தண்ணி தாகம் எடுத்தா தண்ணி வரணும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், நாளைக்கு நான் இருப்பேன், அந்த அதுவும் நல்லா இருக்கணும். பிளஸ் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய குழந்தைங்க இவங்களும் வந்து பாதுகாப்பா இருக்கணும். இப்ப மட்டும் இல்லை, அவங்களும் அக்ராஸ் தி டைம். ஸோ நான் வந்து சந்தோஷமா இருக்கணும், இப்போ பாதுகாப்பா இருக்கணும், ஃபியூச்சர்லயும் இருக்கணும், அதே மாதிரி என் ஃபேமிலியும் இருக்கணும். இதை வந்து பியூட்டிஃபுல்லா அந்த கார்டெக்ஸ் பிரெயின் பண்ணுது. இதை தவிர அது எது பண்ணாலுமே அது தவறுதான். ஸோ நம்ம லிமிடேஷன்ஸ் எப்படி புரிஞ்சுங்கன்னா, நம்ம பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண வந்த கார்டெக்ஸ் பிரெயின், அதுக்குன்னு தனியா ஒரு ரெக்குயர்மெண்ட் வச்சுக்க. எனக்கு வந்து கோபமே வரக்கூடாது, எனக்கு வந்து காமமே வரக்கூடாது, எனக்கு வந்து வெறுப்புணர்வே வரக்கூடாது, நான் வந்து ஒரு டிவைன் பர்சனாலிட்டி. ஸோ அப்படின்னு சொல்லி அது ரெக்குயர்மெண்ட்ஸே கீழே பாட்டம் போர்ஷன் ஆஃப் பிரெயின் போய் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது அது அலோவ் பண்ணாது. ஸோ நம்ம வச்ச அந்த பாட்டம் போர்ஷன், நான் கார்டெக்ஸ் போர்ஷன் ஆஃப் பிரெயின் வச்ச வேலைக்காரன் தான் வந்து கார்டெக்ஸ் பிரெயின். ஸோ கார்டெக்ஸ் பிரெயின் கேன் ஒன்லி சர்வ், இட் கான்ட் பிளேஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ். அப்படி பிளேஸ் பண்ணால் அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாது. நீங்க வேணா வச்சு பாருங்க, உங்க ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வச்சு பாருங்க, உங்க ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாரு. இட் இஸ் தேர் டு சர்வ் ஒன்லி பாட்டம் போர்ஷன் ஆஃப் தி நான் கார்டெக்ஸ் பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஐயா. அதைத்தான் நம்ம வந்து அது கண்ட்ரோல்ல விடுறதுனால தான் இந்த கம்பாரிசன், அந்த நாளைக்கு பிளான் பண்றதே வந்து நான் இவ்வளவுதான் பிளான் பண்ணியிருக்கேன், அவர் அவ்வளவுதான் பிளான் பண்ணியிருக்காரு, அந்த இதெல்லாமே இது பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா பிளேட். ஓகே, ரொம்ப சந்தோஷம், இது இந்த கிளாரிட்டி இன்னைக்கு தான் கிடைச்சது. தேங்க்ஸ். வேற யாராவது கேள்வி கேட்கலாம் கேட்கலாம். கேள்விகள் இல்லைன்னா நான் பேச ஆரம்பிக்கலாமா? ஓகே, அந்த வீடியோஸ்க்கு நீங்க கீழே பாட்டம் போர்ஷன் அது ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஸ்டார்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ நீங்க அதை ஸ்டார்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ் எனக்கு தெரியும். ஸோ நான் பேசும்போது நீங்க தூங்குறீங்களா முடிச்சிட்டீங்களா கண்டுபிடிச்சிருவாங்க நான். ஸோ அதுக்காக தான் ஃபேஸ் பார்த்தா கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்கு, இல்லைன்னா நான் பார்த்து தனியா உங்களுக்கு ரூம்ல பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஃபேஸ் பார்த்து பேசும்போது அவங்க ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கு. ஸோ பாபுலால் சார், உங்கள் திருமுகத்தை காட்டுங்கள். ஓகே, கொஞ்சம் எதுவும் கம்ஃபர்டபுளா தான் வீடியோ ஆன் பண்ணுங்க, இல்லைன்னா ஆடியோலேயே வைக்கலாம். ஓகே, லெட் மீ கண்டினியூ. ஸோ இது இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க நம்ம நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். அந்த அனிமல் பிரெயின் எப்படி இருந்தது, ஹியூமன் பிரெயின் எப்படி இருந்தது, எப்படி அது டிஃப்ரென்ஸ் ஆச்சு, அது என்ன பர்பஸ்க்காக வந்துச்சுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணலாம். நம்ம டைம் பீயிங் வந்து என்ன புரிஞ்சிக்க வேண்டியது மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஃபைவ் சென்சஸ் வச்சு நம்ம இந்த உலகத்தை அனிமல்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிச்சு. அப்புறம் சிக்ஸ்த் சென்ஸ்னு ஒன்று வந்தது. ஸோ அது வந்து பியூட்டிஃபுல்லாக இன்னும் பவர்ஃபுல்லாக நம்ம வெளியுலகத்தை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஃபிஃப்த் சென்ஸ் தான் ஒரு 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 இன்னசென்ஸ், ஒரு சைல்ட் லைக் இன்னசென்ஸ், இல்லை ஒரு அனிமல் லைக் இன்னசென்ஸ் வந்து அதுக்கு அனிமல் லைக் இன்னசென்ஸ் இருக்கு. அது இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா, ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரோம்னா, வீட்டில் இருக்க குழந்தையோ இல்லை அந்த நாய்க்குட்டியோ ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கும், அந்த டாக் வந்து ரொம்ப சந்தோஷமா குதிக்கும், நம்மளுக்கே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும், என்ன எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நம்மளை பார்த்து அப்படின்ற அளவு இருக்கும். பட் அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக நம்மளை பார்த்த உடனே நம்ம வந்ததே போதுன்ற அளவுக்கு அந்த குழந்தையோ இல்லை அந்த நாய்க்குட்டியோ எக்ஸைட் ஆகும். ஏன் அதுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் வருது? நம்ம வந்து அப்படியே தேமேனு ஒரு டல்லா சீரியஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு இன்னசென்ஸ் போயிடுச்சு. ஸோ அந்த குழந்தைக்கு இருக்கிற இன்னசென்ஸ் நம்ம நம்மளுக்கு அது அது மிஸ் ஆயிடுச்சு. நம்ம நம்மளுக்கான நம்ம குழந்தையோட பெட்டராக இருக்கும். குழந்தைக்கு எப்படி சரியாக ட்ரெஸ் பண்ண தெரியாது, ஒழுங்காக சாப்பிட தெரியாது, கீழே போட்டுரும், அதை க்ளீன் பண்ண தெரியாது, தட்டத்துமே கழுவி போட தெரியாது. பட் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. பட் ஆனால் சம்திங் வி ஆர் மிஸ்ட். அவன் என்ன என்ன மிஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா,
அந்த குழந்தைக்கு ஒரு இன்னசென்ஸ் ஸ்டேட் இருக்கு. அந்த இன்னசென்ஸ் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்ஸ்த் சென்ஸ் வருது. ஆக்சுவலா இந்த சிக்ஸ்த் சென்ஸ் நம்ம சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆறு சென்ஸும் வந்துட்டோமே நம்மளுக்கு ஃபீலிங் கிடைக்குது. ஆக்சுவலா வி ஹவ் லாஸ்ட் திஸ் ஃபைவ் சென்சஸ், வெறும் ஒரே ஒரு சென்ஸ், அது சிக்ஸ்த் சென்ஸோட தான் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்னசென்ஸ் நம்மளுக்கு போயிடுது இந்த சிக்ஸ்த் சென்ஸ் வந்தோடனே. ஸோ இப்போ குழந்தை ஃபைவ் சென்சஸோட இருக்கு, இன்னசென்ஸ் ஸ்டேட்ல இருக்கு. நம்ம அடல்ட்டு வந்து ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் மட்டும் இருக்கு, ஒரே ஒரு சென்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, வி ஹாவ் டு ரீகெயின் திஸ் இன்னசென்ஸ். ஸோ இந்த ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் தான் நம்ம வந்து இன்னசென்ஸ் ரீகெயின், என்லைட்மெண்ட், லிபரேஷன், நிர்வாணா, கோயிங் பேக் டு ஹோம் சொல்றோம். இந்த இன்னசென்ஸை வி ஹாவ் டு ரீகெயின், இந்த அதுதான் நம்ம வந்து நம்ம வேற ஒரு டேர்ம்ஸ் நம்ம சொல்றோம். நமக்குள்ள நம்ம ரொம்ப வாழ்ந்தது அந்த அந்த ஸ்டேட், நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம இருந்த ஸ்டேட் அது. ஸோ நம்ம குழந்தையா இருக்கும்போது இருந்த ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் வருது. ஸோ இன்டெலிஜென்ஸ் வரத்துக்கு வந்த அப்புறம் இது போயிடுது, அதனால நமக்கு அது என்னன்னு கூட நம்மளுக்கு சரியா தெரியல. ஸோ இன்டெலிஜென்ஸ் வானானே ஸோ கொஞ்சமா இன்னசென்ஸ் போக போக இன்டெலிஜென்ஸ் அந்த இன்னசென்ஸ் ஸ்டேட் என்னன்னு தெரியாம அளவுக்கு நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வாண்டடா இந்த வி ஹாவ் டு பிரிங் பேக் திஸ் ஃபைவ் சென்சஸ் ஆர் இன்னசென்ஸ் ஸ்டேட் பிளஸ் திஸ் வி ஹாவ் டு கீப் திஸ் இன்டெலெக்ட் ஆல்சோ. ஸோ நம்ம வெளி உலகத்தை பொறுத்தும் ஷார்ப்பாக பயங்கர இன்டெலெக்டாக இருக்கணும். ஸோ அகத்தில் பொறுத்த வரைக்கும், உள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னசென்ட் சைல்டா, அனிமல் லைக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து பேக் டு ஹோம் சொல்றோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா, இதை எப்படி அசியூம் பண்ணலன்னா, இந்த பாட்டம் போர்ஷன் ஆஃப் தி பிரெயின் வந்து நான் கார்டெக்ஸ் பிரெயின் வச்சுப்போம். ஸோ நம்ம அதுக்குள்ள செக்மெண்ட்ஸ் நம்ம ரொம்ப பிரிக்க வேண்டாம். மொத்தமே வந்து நான் கார்டெக்ஸ்னு வச்சுப்போம். மேலே கொடுத்தா கார்டெக்ஸ், இது நான் கார்டெக்ஸ், இதுதான் வந்து சிக்ஸ்த் சென்ஸ், இதுதான் ஃபைவ் சென்சஸ் நம்மளுக்கு இந்த ஆப்ரேட் பண்ற இன்னசென்ட் ஸ்டேட். இது வந்து திங்கிங் இன்டெலெக்ட். ஸோ பாட்டம் போர்ஷன் வந்து நான் கார்டெக்ஸ், இங்கே தான் ஹோம் இருக்கு நம்மளுக்கு. இது வந்து இன்டெலெக்ட், இதுதான் வந்து மார்க்கெட் பிளேஸ். நீங்க இங்க திங்க் பண்ணலாம், பிளான் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த இது இங்க இந்த இன்டெலெக்ட் வந்து ஹோம் வேற எங்கேயோ தேடுது. ஸோ இது ஹோம் எங்கேயும் இல்லை, பாட்டம் போர்ஷன் ஆஃப் தி பிரெயின்ல தான் ஹோம் இருக்கு அப்படின்னு இந்த இன்டெலெக்ட் புரியணும். அது இன்டெலெக்ட்னா நினைக்கிறேன்னா, உனக்கு நான் உங்களுக்கு சாப்பாடு தந்தேன், வீடு கட்டி கொடுத்தேன், உனக்கு இன்னசென்ஸ் தானே வேணும், நானே கிரியேட் பண்றேன், ட்ரை பண்ணுது இன்டெலெக்ட். உனக்கு வீடு தானே வேணும், உனக்கு நான் இன்னசென்ஸ் தானே வேணும்னு சொல்லி அது ஸ்மார்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுது. அது இன்னசென்ஸே வந்து ஒரு கன்னிங்க ஸ்மார்ட்டா உனக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பேன் சொல்லுது. அது அது முடியவே முடியாது. எப்போ அது ஸ்மார்ட்னஸ் விடுதோ ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அந்த பாட்டம் போர்ஷன் ஆஃப் பிரெயின் தான் ஒரு இன்னசென்ஸ் ஸ்டேட் தான் நம்மளுடைய பேஸ் லைனாக இருக்கு. ஸோ அது அந்த பேஸ் லைன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஸோ நம்ம வீடு வந்து இந்த நான் கார்டெக்ஸில் தான் இருக்கு. நம்ம இதை வந்து வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ் என்னென்ன ரிலேட்டடாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஹோம் தான், இந்த பாட்டம் போர்ஷன் ஆஃப் தி பிரெயின் தான் நம்ம வந்து மனோநாசான்னு சொல்கிறோம், ஹோம்னு சொல்கிறோம், இல்லை ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்குன்னு சொல்கிறோம், இல்லை நோ நோ மைண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம், சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எல்லா ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸுமே நீங்கள் அந்த பாட்டம் போர்ஷன் ஆஃப் பிரெயினில் மேப் பண்ணிடலாம். ஸோ எல்லா பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்டுமே இதை பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து மனோலயம், எஃபர்ட், திங்கிங் பிரெயின். ஸோ இது எல்லாமே அந்த ஸ்மால் ஐ, ஈகோ, இது எல்லாமே நீங்கள் யூ கேன் அசோசியேட் வித் தி கார்டெக்ஸ் பார்ட் ஆஃப் தி பிரெயின். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு மேப் பண்ண கொடுத்தானா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கன்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஜேகே எடுத்துனா சாய்ஸ்லெஸ் அவேர்னஸோட இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த திங்கிங் பிரெயின் தான் சாய்ஸ், இன்டெலெக்ட் வந்து எப்படி சூஸ் பண்ணும், நல்லது வேணும் கெட்ட தூக்கி போடணும்னு சொல்லி இன்டெலெக்ட் சூஸ் பண்ணும். ஸோ இது வந்து சூசிங் பிரெயின். எப்போ இந்த சூசிங் பிரெயினை விடுறோமோ, பாட்டம் மோஸ்ட்லி இருக்கிறது வந்து சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் தான் பாட்டமில் இருக்குது, எதையும் சூஸ் பண்ணாது. அதுதான் இன்னசென்ஸ். ஒரு குழந்தை வந்து நம்ம வரும்போது இன்னைக்கு அப்பா கரெக்டாக வேலை செஞ்சு வந்தாரா, இன்னைக்கு லேட்டாக போனார், ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் வந்துட்டாரு, இவருடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்னெல்லாம் அது யோசிக்காது. அந்த இன்னசென்ஸ் வந்து அப்படியே அப்பாவை பார்க்கும், அப்படியே சந்தோஷப்படும். அதான் சூஸ் பண்ணாது, டாக் அப்படி சூஸ் பண்ணாது. நீங்கள் பியூனா, நீங்கள் மேனேஜரா, இல்லை சிஇஓனா பார்க்காது உங்க வீட்டுனா, அவர் வந்து ஆஸ் எ பர்சன் உங்களுக்கு பார்க்கணும் அவ்வளோதான். ஸோ அதுதான் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். ஸோ வித்வுட் சூசிங் வி ஆர் அவேர் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் திங்ஸ். ஸோ இந்த பாட்டம் போர்ஷன் ஆஃப் தி பிரெயின் தான் வந்து நம்மளுடைய இடம், நம்ம நம்ம சேர வேண்டிய.
நன்றி. நம்ம இப்ப நம்ம இங்க இருக்கோம், ரைட் நவ் வி ஆர் இன் கார்டெக்ஸ் பார்ட் ஆஃப் தி பிரெயின். நம்ம பாட்டம் போறணும். சோ இங்க ஏதாவது லிஸ்ட் இருக்கா, எப்படி மேல இருந்து கீழே வரணும், அப்புறம் கீழே எப்படி மேல போகணும், சோ நம்ம ஹோம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படிலாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க இந்த இந்த நான் கார்டெக்ஸ் இன்னசென்ஸ் எப்படி ஸ்டேட் எப்படி இருக்குன்னா, நமக்கு நல்ல சைல்டு உள்ள தெரியும் எப்படி இருந்துருக்கு. பட் ஈவன் நவ் நம்ம ஒரு நல்ல மியூசிக் கேட்கும் போது, ஒரு நல்ல நேச்சர்ல இருக்கும் போது, ஸோ எதை எந்த விஷயம்லாம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணுதோ அது அப்படின்னா பண்ணி நீ ஆட்டோமேட்டிக்காக அந்த இந்த கார்டெக்ஸ் பிரெயின்ல இருந்து நான் திங்கிங் நான் கான்செப்ஷுவல் பிரெயினுக்கு வந்துடுறீங்க, உங்க இன்னசென்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ ஸோ எந்த விஷயம்லாம் உங்களை வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணுதோ, உங்களை பியூட்டிஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதோ, அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்னசென்ட் ஸ்டேட் வந்துடுறீங்க. ஈவன் ட்ரக்ஸ், ஆல்கஹால் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த திங்கிங் பிரெயினை அது டிஸ்மேண்டில் பண்ணுது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் இந்த திங்கிங் பிரெயினில் ஒன்று டிஸ்மேண்டில் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விழுத வந்து இதில் தான் விழுவீங்க, பாட்டம் போர்ஷன் ஆஃப் பிரெயின் இன்னசென்ட் ஸ்டேட்லாம் விழுவீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், மியூசிக், ரிலேஷன்ஷிப்பு, லஸ்ட்டு, ரொமான்ஸு, ட்ரக்ஸு, ஸோ எதை வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் கீழே வரலாம். பட் என்ன பிரச்சனைனா நீங்கள் அந்த டூல்ஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது அது அதுக்கான பே நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த டூலை யூஸ் பண்ணி இங்கே தான் வரோம், அப்போ இந்த இடம் தான் நமக்கு தேவைப்படுது. ஆக்சுவலாக நமக்கு அந்த டூல் முக்கியம் கிடையாது. ஸோ நம்ம அந்த அந்த டூல் முக்கியமே கிடையாது. இந்த டூல் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துல நம்ம போடுது, இந்த இடம் பியூட்டிஃபுல்லான இடம், அப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம பர்மனெண்டாக ஸ்டே பண்ணுறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகும். ஸோ நம்ம நம்மளை எப்போல்லாம் நம்ம பியூட்டிஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ வி ஆர் இன் தட் இன்னசென்ட் ஸ்டேட். நம்ம ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறோம், நம்ம அந்த ஹோமில் தான் இருக்கிறோம், இந்த ஹோமில் தான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுக்கு எனக்கு மியூசிக் தேவைப்படுது, டீ தேவைப்படுது, சம்டைம்ஸ் வெளியே சுற்றுல தேவைப்படுது, நேச்சர் தேவைப்படுது, பீப்புள் தேவைப்படுது, ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது. இது எல்லாம் எதுக்குன்னா நான் வந்து அந்த நான் கார்டெக்ஸ் பார்ட் ஆஃப் தி பிரெயினில் விளையாடுறேன், என்னுடைய ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆகிறேன். அந்த ஹோம் சூப்பராக இருக்குது, அதுக்கு இந்த திங்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் வி ஆர் கெட்டிங் அட்டாச் டு தட் திங்ஸ். ஏன்னா தட் திங்ஸ் ஆர் பிரிங்கிங் மீ டு தி நான் கார்டெக்ஸ் பார்ட் ஆஃப் தி பிரெயின். ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹோம்னு எதை சொல்கிறோம், அது ஆக்சுவலாக நமக்குள்ளே எங்கே இருக்குது, அது என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்புறம் அது அதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிச்சி வந்துடலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ ஏதாவது க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இருந்தால் நம்ம பேசுவோம். ஓகே, இப்போ ஆன்லைனில் இருக்கிறவங்க யாராவது க்வெஸ்சன் கேட்குறேன்னா கேட்கலாம். இந்த கேள்வி எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மூணு கேள்வி இருக்கு, அதுக்கு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகேயன் ஐயா, ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்பெசிஃபிக்கலாக உங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறீங்களா? இல்லை சார், தேங்க்ஸ். ஓகே, பாலாஜி, வள்ளி, ஜெகன்குமார், நீங்கள் ஏதோ ஒன்று கேள்வி இருந்தால் கூட இப்போ நீங்கள் கேட்கலாம். வணக்கம் ஐயா, ஜெகன்குமார் கேக்குதா? கேக்குதுங்க. உங்க ஃபேஸ் தெரியல நினைக்கிறேன். நான் அது கொஞ்சம் வெளியில இருக்கேன், அது ஆன் பண்ண முடியாது கொஞ்சம் உள்ள. ஆ சரி, நோ ப்ராப்ளம். சரி, எனக்கு என்ன டவுட்னா வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தா ஆபீஸ்ல வந்து பார்த்தா ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு, அதை வந்து பார்த்தா இப்போ நீங்க பேசுனீங்கல்ல, பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ ஃபங்க்ஷனாக இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் பிரெயின், அப்புறம் ஏதோ நான் கார்டெக்ஸ் பிரெயின்ற மாதிரி பேசியிருக்கீங்க. இப்போ இது கூட வரும்போது அப்போ எனக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து பார்த்தோன்னா அதை ஒரு ஐடென்டிஃபை பண்ணி நான் அதை புரிஞ்சுக்கிட்டுன்றது எனக்கு தெரியல. அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எனக்கு ஒரு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, என்னால் வந்து ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் கொடுத்தா ஓகே இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பண்ண முடியுன்ற மாதிரி இருக்குது. அந்த இதுக்கு தாண்டி வந்து பார்த்தா ஒரு அஞ்சு ப்ராஜெக்டை லோட் பண்ணிட்டு இது பண்ணலையே அது பண்ணல இது பண்ணலையே அது பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஓவரா வந்து ஒரு மாதிரி டாமினேட் பண்றாங்க. ஒரு மேனேஜரை கால் பண்ணி கூட இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கும், இது தெரியாதா இது தெரியாதா அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகுதுனா வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு இன்னபிலிட்டியா இருக்குமேன்ற மாதிரி அப்படியே போட்டு அப்படியே தள்ளி விட்டுருக்காது. அதுலயே என்ன வந்து எனக்கு அதை வந்து எப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டு தெரியல, அந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கமாவே இருக்குது கொஞ்சம். ஏதாவது போன வாரம்லாம் எப்படி எப்படின்னா வந்து பேசாமல் இந்த ஜாபை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு ரீசன் பண்ணிருக்கேன், எங்கேயாவது கிளம்பிடலாமா அப்படின்னு நம்ம இந்த வேலையை தேவையில்லை நமக்கு அப்படின்ற மாதிரி வந்து எடுத்து
இப்போ ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கட்டும், ஓகே, பட் எனக்கு நல்லா புரிஞ்சுது, அதை புரிஞ்சுட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ லெவல்ல தான் இருக்கேன், அதை நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனா அதுக்கான நீட்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வரும்போது வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட சுத்தமாவே டெவலப் பண்ணாம இருக்கே, டெவலப் பண்ணாம இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளுது. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்றதே தோண மாட்டேங்குது. ஒரு சில டைம் என்ன தோணுதுன்னா, ஓகே நமக்கு இல்லை டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா ஒரு சில டைம் என்ன பண்ணுதுன்னா வந்து அப்படியே போட்டு அல்லது அப்படியே அதுலயே கிட்டத்தட்ட ஏதோ ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரியே இருக்கு, அதுல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இது வந்து ஓகே, நம்ம அப்பப்ப அந்த மாதிரி நடக்கும் போது புரிஞ்சுட்டு வெளியில வரணுமா இல்ல எப்படின்றது என்னால. ஓகே ஜெகன், உங்க க்வெஸ்சன் என்னன்னா ஆபீஸ்ல மேனேஜர் டைம் லைன் டெட்லைன் பிரஷர் எல்லாம் இருக்கு, ஸோ அதனால உங்க செல்ஃப் கிரிட்டிசிசமும் வருது உங்களுக்கு, ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு மாதிரி கேட்குறீங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக யூஸ்வலாக என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஹோமுன்னு நம்மளுக்கு ஒன்று தெரியல, நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது எல்லாமே நம்ம திங்கிங் பிரெயின் தான். திங்கிங்னாலே வந்து அது ஒரு ஒரு அட்டென்ஷன், அட்டென்ஷன்னாலே ஒரு டென்ஷன் தான். நீங்கள் திங்க்னாலே உங்களுக்கு வந்து நீ எங்கேயோ போகணும், இங்கே இல்லை, உங்களுக்கு கேப் இருக்கு, அது கேப்பை ஃபில் பண்ணணும், அதுக்கு சில விஷயம் தேவைப்படுது, அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் அது. ஸோ நீங்க எப்பெல்லாம் நீங்க கார்டெக்ஸ் பிரெயின்ல இருக்கீங்களோ அப்பெல்லாம் அது ஒரு டென்ஷன் தான் அது. ஸோ இப்ப என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, இப்ப நம்மளுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்னு நம்மளுக்கு வீடே தெரியல எங்க இருக்குன்ட்டு, அதுக்கப்புறம் இங்க மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிற டிஃபிகல்டிஸ் தனியா இருக்கு. இப்ப நம்ம வந்து நான் இப்போ ஒரு ஊருக்கு போறேன்னா, அந்த ஊருக்கு சில வேலையை செய்ய போறேன், அந்த காலையில் ஆச்சு, ஆஃப்டர்நூன் ஆச்சு, ஈவினிங் ஆச்சுன்னா, நைட் ஆயிடுச்சு, எங்கள் வீடுக்கு ரிட்டர்ன் பண்ண வெயிட் மறந்துடுச்சு, இல்லை லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரெண்டு டென்ஷன். நான் வீட்டை தேடி கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் அந்த ஊர்ல நான் செய்ய வேண்டிய வேலைலாம் அதுவே செஞ்சு முடிச்சிருப்பேன், சில பேர் தடங்கல் பண்ணியிருப்பாங்க, இல்லை நான் அரவரியா பண்ணியிருப்பேன். ஸோ மார்க்கெட் பிளேஸ்ல இருக்க டென்ஷன் தனி, ப்ளஸ் நான் வீடு கண்டுபிடிக்க வேண்டிய டென்ஷன் தனி. ஸோ இந்த ரெண்டு டென்ஷன் நான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஹோமை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அப்புறம் இந்த மார்க்கெட் பிளேஸ்ல வர டிஃபிகல்டிஸ்க்குலாம் உங்களுக்கு எல்லாமே இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ நீங்களே உங்க இன்டெலிஜென்ஸே அதை பியூட்டிஃபுல்லா சால்வ் அவுட் பண்ணிடும், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கு நான் பார்க்கும்போது 90% ஆஃப் தி ப்ராப்ளம் இந்த ஹோமை கண்டுபிடிக்காதனால, ஒரு பதட்டம் ஒரு டென்ஷனால, நான் இந்த வேர்ல்டில் கிரியேட் பண்ற இந்த மார்க்கெட் பிளேஸ்ல கிரியேட் பண்ற டென்ஷன் தான் 90%. ஆக்சுவல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட இருக்காது, அந்த 10% ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ என்னுடைய அட்வைஸ் ஆனால், நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் இல்லை நீங்கள் அந்த லிபரேஷன் ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ டெக்னாலஜிஸ் அது என்னன்னு சொல்லி நீங்கள் அந்த உங்கள் வீட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போய் மார்க்கெட் பிளேஸில் ஒர்க் பண்ணும் போது அதெல்லாம் ஒரு பெரிய டென்ஷனே கிடையாது. ஸோ அதுக்கான இன்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னால், நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஹோமை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இதை கண்டுபிடிச்சாலே யூ வில் பி ஏபிள் டு சார்ட் அவுட் 90% ஆஃப் தி ப்ராப்ளம். And the remaining 10% of the problem, you have the capability to sort it out. No clarifications. ஆமா, அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அப்ப வந்து டக்குன்னு வந்து ஏதாவது ஒண்ணு வந்து நமக்கு தெரியலன்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பதட்டம், டக்குன்னு வந்து இது கூட தெரியலையான்றது மித்தவங்க சொல்றதை விட என் மைண்டே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து எனக்கே அப்படி ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கு, இது கூட கண்டுபிடிக்க முடியல, இது கூட வந்து பாத்தீங்கன்னா தெரியல அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அதுதான் முன்னாடி வந்து நிக்குது. அதை விட்டுட்டு வந்து ஓகே ஒர்க் மட்டும் ஃபோகஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆனால் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே அப்படியே புரிஞ்சு புரிஞ்சு பண்ணிக்கே இருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சீங்க? ஆமா சந்திரு, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் ஜெகன். சி ஃபண்டமெண்டலா இது வந்து ஐயாவோட எல்லா பிரின்சிபலும் புரிஞ்சிருக்கு முன்னாடி, முதல் கேள்வி வந்து இது அகத்தில் இருக்கிற பிரச்சனையா புறத்தில் இருக்கிற பிரச்சனையா? இந்த கேள்வி கேட்டோம்னா 90% பிரச்சனை அங்கேயே காலி ஆயிரும். இப்ப ஆக்சுவலி உங்க பிரச்சனை வந்து புற உலக பிரச்சனை, அதை நீங்க அகத்துல எடுத்துட்டு டேக்கிள் பண்ற ட்ரை பண்றீங்க. இந்த புற உலக பிரச்சனை என்னன்னா, அதாவது நம்மளுக்கு ஓவரா வேலை தர்றாங்க, என்னால ஒரு ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யணும்னா இவங்க வந்து எனக்கு 16 மணி நேரம் வேலை செய்யறாங்க, அதை முடிக்க முடியாது, அதனால பிரஷர் வருது, அதனால திட்டுறாங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. இது வந்து புற உலக பிரச்சனை ஃபர்ஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஏன் நம்மளுக்கு அதிகமா வேலை தர்றாங்கன்னா, இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படிங்கிற மாதிரி தான்.
20 பேர் வேலையை கூட தூக்கி நம்ம தலையில தான் கட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் தான் வேணும். இப்போ நம்மளுக்கு வந்து 4 பேர்த்து வேலையை நம்ம தலைமையில கட்டிட்டு அவங்க 4 பேர்த்துக்கு பில் எழுதிடுவாங்க. ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் ப்ராஜெக்ட்லாம் எவ்வளோ குறைச்சு, இப்போ ஒரு 10 பேர் செய்யற வேலையை 4 பேர்த்துக்கிட்டே கொடுத்து செஞ்சு முடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த மேனேஜருக்கு அதிக ப்ராஃபிட் மார்ஜின் வரும், அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். கரெக்ட். அவங்க வந்து பியூரா செல்ஃபிஷா நம்மளை ஒரு மனுஷன்னு கூட மதிக்காம இவ்வளோ ப்ரெஷர் வச்சு நம்மளுக்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்ற அளவு பண்ணிடுறாங்க. நம்ம ஒரு டிக்னிட்டியவே, ஒரு தன்மானத்தையே அவங்க தலையில குட்ட பாக்குறாங்க. கரெக்ட். இப்ப தப்பு வந்து அவங்களுது, அவங்க செல்ஃபிஷான தப்பான அதர்மமான ஒரு விஷயம் பண்றாங்க. இல்ல இவனால ஒரு 8 மணி நேரம் வேலை லீகலா செய்யணும்னா ஓகே, ஒரு 10 மணி நேரம் நம்ம வேலை செய்யலாம். ஆனா அவங்க வந்து அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை அதிகப்படுத்துறதுக்காக அவங்க தர்மம் இல்லாத முறையில இப்படி பண்றாங்க, ரைட்டுங்களா? இதனால வந்து நம்ம ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டியதெல்லாம் ஃபண்டமெண்டலா. ஆனாலுமே இது புற உலக பிரச்சனைங்கிறதுனால அவங்க வந்து அன்ஃபேரா நடக்கிறதுனால நம்ம கன்னிங்க கூட நடக்கலாம். இதுக்கு நானே பல டெக்னிக் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருந்திருக்கிறேன். உதாரணமா நம்ம எவ்வளவு வேலை சொல்லியிருக்காங்களோ அதையே கூட நம்ம எக்ஸ்பிளைன் நம்ம வந்து சொல்றதே இல்லை. இந்த பாருங்க, நான் ஆல்ரெடி 16 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லி சொன்னோம்னா அப்புறம் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நானே ஆக்சுவலி ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு என் கேரியர்ல இருந்தப்புறம் தான் நானே பல கன்னிங்கான டெக்னிக் யூஸ் பண்ணி இவங்களை எப்படி டேக்கிள் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த புற உலக பிரச்சனைய நீங்க புற உலகத்துல தான் கன்னிங்கா டேக்கிள் பண்ணணும், சரிங்களா? அது நீங்க எப்படி வந்து நீங்க ஒரு யூ ஹாவ் டு பில்ட் எ மவுண்டன் அவுட் ஆஃப் எ மோல்ஹில். நீங்க பண்ற வேலைய உங்களால ஒரு 4 மடங்கா பேச முடியுமோ இல்ல என்னென்ன, இதுக்கே பல டெக்னிக் இருக்கு, நம்ம வேணா அதை அப்புறமா கூட பேசலாம். ஆனா ஃபண்டமெண்டலா நம்மளை வந்து இவங்க வந்து 4 பேர் செய்ய வேண்டிய வேலை அவங்க லாபத்துக்கோசரம் நம்ம தலைமையில கட்டி நம்மளை எவ்வளவு பிழியுமோ பிழிய முடிஞ்சு அப்புறம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் நம்மளால கொண்டு வந்துருவாங்க. சொல்லி உங்க சேனிட்டி, உங்க ஒரு அமைதிய நீங்க தான் காத்துக்கணும். நீங்க அதை நீங்க மனசுல எடுத்துட்டு ஐயோ அவங்க 8 மணி நேரத்துல வந்து எனக்கு 40 மணி நேரம் வேலை செஞ்சாங்களே, என்னால முடியலையே, எனக்கே கெப்பபிலிட்டி இல்லையோ, எனக்கே அறிவு இல்லையோ, நான் வந்து மார்க்கெட்ல நான் உதவாக்குறையோ அப்படின்னு நம்ம மேலேயே ஆயிடுது. பட் உங்களுக்கு இப்ப புரிஞ்சுச்சு இல்லைங்களா? அது அவசியம் இல்ல, அதை நீங்க தான் டேக்கிள் பண்ணணும். கரெக்ட். இது நீங்க மனசுக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எல்லாம் வந்து நீங்க 10 பேர் செய்யற வேலையை தனியால செஞ்சீங்கன்னு வைங்க, உங்களுக்கு 15 பேர் வேலை தருவாங்க. அவங்க எல்லாம் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் மட்டும்தான் அவங்களுக்கு. ப்ராஃபிட் மார்ஜினை எந்த உங்க மேனேஜர் வந்து எவ்வளவு காமிக்கிறாரோ அவருக்கு அவ்வளோ சம்பள உயர்வு, அவ்வளோ ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனா அவர் அதை மட்டும்தான் பாப்பாரு. நீங்களோ உங்களை ஒரு மனுஷனை கூட அவங்க பார்க்க மாட்டாரு. இந்த ஒரு வேர்டு தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து பாரு உங்க மேல வந்து பாருங்க நிறைய நம்பிக்கை வச்சுக்கிறேன் ஜெகன்னா. எனக்கு நியாய தர்மத்தோட அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்கன்னா உங்க ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்காக நீங்க பண்ணித்தான் ஆகணும், அவ்வளவுதான். இது வந்து பெரிய காம்ப்ளெக்ஸாவே தெரியல. இது எந்த ஸ்பிரிச்சுவல் பிரச்சனையெல்லாம் கிடையாது ஜெகன். இது ரொம்ப சிம்பிள் பிரச்சனை. உங்க மேனேஜரு உங்களை பிழிகிறாரு, நீங்க அதை எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படிங்கிற ஒரு புற உலக பிரச்சனை. அதுக்கு நீங்க உங்க மனசை உபயோகப்படுத்தி என்னென்ன டெக்னிக் சொல்லி இவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம் அல்லது எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணலாங்கிறது பண்றது வந்து இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரச்சனை கூட கிடையாது. இது ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் சொல்றாங்க இல்லைங்களா. புற உலக பிரச்சனையை நீங்க தான் டாகிள் பண்ணணும். அண்ட் இது ஈஸி. இது வந்து நீங்க கொஞ்சம் மனசுல ஃபோக்கஸ் பண்ணி இது எப்படி டாகிள் பண்ண 4 பேர்கிட்ட பேசி கேட்டு இது எப்படி நம்ம பண்ணலாம்னுங்கிறதா
ஏன்னா நான் பண்ணிருக்கிறேன் இதெல்லாம் டேக்கிள் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் ரொம்ப டெக்னிக் பழகினேன் அப்புறமா ஒரு டைம் எல்லாரும் பார்த்து எப்படி எப்படி டேக்கிள் பண்றாங்கன்னு பண்ணி அந்த மேனேஜருக்கே நம்ம என்னென்ன கதை சொல்லி என்னென்ன இது பண்ணணும் பண்ணலாம். நான் அதை பத்தி இப்போ டீப்பா போக விரும்பல. பட் இது ஒரு உலக புற உலக பிரச்சனை, இதை நீங்க தான் டேக்கிள் பண்ணணும். ஏன்னா நம்மள வந்து எவ்வளோ குட்ட முடியுமோ குற்றவங்களும் இருப்பாங்க, கன்னிங்கான ஜனங்க இருப்பாங்க, நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறவங்க ஜனங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க எப்படி டேக்கிள் பண்றீங்கிறது அது உங்க டேலண்ட் தான். ராஜகோ வேற ஏதாவது கேள்வி இருந்தா கூட நீங்க கேட்கலாம். நான் கேக்குறேன் சார், அப்புறம் மட்டும் கேக்குறேன். அருமை. இப்போ ராஜகோபாலன் ஜாயின் பண்ணியிருக்காரு அண்ட் ஜெயராம் ஃப்ரம் பெங்களூர். அடுத்த கேள்வி உங்களுக்கு எதுவும் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். உங்க போனையோ இல்ல கம்ப்யூட்டரையோ அன்மியூட் பண்ணிருங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். ஓகே, நீங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து வாட்ஸ்அப்ல வந்து முதல் கேள்வி கேட்கறேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுங்களா சந்திரசேகர்? நன்றி. ஓகே, ஜெய் கலைமணி அப்படிங்கிற கேட்டிருக்கிறாங்க. ஐயா ஜென் மாஸ்டர், குட் யூ பிளீஸ் கமெண்ட் ஆன் ரெப்ரஸ்ட் எமோஷன்ஸ்? சம்டைம்ஸ் இன்டீட் மை ரெப்ரஸ்ட் எமோஷன்ஸ் ஆர் கம்மிங் அப். பிளீஸ் ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஹேண்டில் ரெப்ரஸ்ட் எமோஷன்ஸ். தேங்க்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெய் கலைமணி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஐயா ஜென் மாஸ்டர், குட் யூ பிளீஸ் கமெண்ட் ஆன் ரெப்ரஸ்ட் எமோஷன்ஸ்? சம்டைம்ஸ் இன்டீட் மை ரெப்ரஸ்ட் எமோஷன்ஸ் ஆர் கமிங் அப். பிளீஸ் ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஹேண்டில் ரெப்ரஸ்ட் எமோஷன்ஸ். தேங்க்ஸ் ஐயா. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, எமோஷன்ஸ் இருக்கு, அதை நான் ரெப்ரஸ் பண்றேன், அதை ரெஃப்ரெஸ் பண்றதுனால எனக்கு அது திருப்பி பவர்ஃபுல்லா ரெஃப்ரெஸ் எமோஷன்ஸா வெளியே வந்து எனக்கு டார்ச்சர் பண்றது. ஸோ அந்த அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெப்ரெஸ்ட் எமோஷன் வேர்டு கேட்டோடனே எனக்கு அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய பிலாசபி தான் ஞாபகம் ஆகுது. ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்மென்ஸ், வெரி டீப். பட் இருந்தாலும் அவர் சொல்ல விடாத போன விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து அன்கான்சியஸ்ன்ற ஒரு திங் இருக்குன்ற ஹியூமனிட்டியில, ஹியூமன் மைண்ட்ல, ஹியூமன் எமோஷன்ஸ்ல இருக்குன்ற மாதிரி அவர் கொண்டு வராது. அது சைல்டுஹுட் ரெப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை இப்போ ரெப்ரெஸ் பண்ற எமோஷன்ஸ்னா இருக்கலாம், அது வந்து ஓவர் பவர் பண்ணும், அன்கான்சியஸ் பவர்ஃபுல்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாரு. அது பார்ட்லி ட்ரூ தான் அது. ஸோ நம்மளுக்கு அன்கான்சியஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச பிரெயின் மட்டும்தான் இல்லாம நம்மளுக்கு தெரியாத பல பகுதியிலிருந்து பல விஷயங்கள் நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு வருது. பட் அவர் என்ன பிலாசபி இருக்கிறாருன்னா, ஸோ அதை தான் வந்து பின்னாடி ஓஷோ அவங்க ஜேகே எல்லாமே அவங்க என்ன பிலாசபி கொண்டு வர்றாங்கன்னா, அந்த அந்த ரெப்ரஸ்ட் எமோஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். நீங்க பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாதான் அந்த டார்ச்சர்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க, அந்த ரெப்ரஷன்ல இருந்து விடுபடுவீங்கன்ற மாதிரி ஒரு பிலாசபி இருக்கிறாங்க. நம்ம அதை டிஸ்கிரைப் பண்றது இல்லை. நம்ம வந்து ஆணிவேர்லயே அதை நம்ம ஹேண்டில் பண்ண நம்ம கத்து கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ரெப்ரஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டியே உங்களுக்கு வராம பாக்குறதுதான் பியூட்டிஃபுல். ஒரு விஷயத்த வந்து நம்ம ரெப்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி ஃபயர் பேக் பண்ணும் போது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பாக்குறது இல்லை. ஃபர்ஸ்ட் ரெப்ரஷனுக்கான நீடே இல்லாம நம்ம ஆக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். முன்னாடி பார்த்த மாதிரி அது பாட்டம் போர்ஷன் ஆஃப் தி பிரெயின்ல நம்ம ஒரு தண்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல நம்ம பேசிக் நீட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம சாப்பாடு, பசி, தண்ணி தாகம்,
லஸ்ட், ரொமான்ஸு, கேரிங், இதெல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி இதை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி நம்ம நம்ம அப்பர் போர்ஷன் அது பிரெயின் வருது. ஸோ அனிமல்ஸ் வந்து அந்த நான் கார்டெக்ஸ் பிரெயினை வச்சு அதை மேனேஜ் பண்ணுது இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம். நம்மளுக்கு வந்து இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ்ல நான் கார்டெக்ஸ் பார்ட் ஆஃப் பிரெயின் இல்லாமல் கார்டெக்ஸ் பிரெயினும் வச்சு நம்ம இந்த ரெக்குயர்மெண்ட்ஸை நம்ம மேனேஜ் பண்றோம். ஸோ எனக்குள்ள சாப்பாடை நான் இப்போ நடந்து போயிட்டே இருக்கேன், பசங்க நான் எங்க திரும்பி பார்த்தனா ஒரு வீடு தெரியும், அந்த வீட்டுக்குள்ள நேராக போய் ஃப்ரிட்ஜை திறந்து இல்லை டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட முடியாது. என்னோட ரெக்குயர்மெண்ட் பசி, அது உண்மைதான், அது நிஜம்தான், அதை ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு ஒரு ஒரு வழிமுறை, முன்னாடி என்ன பண்ணுவாங்க, காட்டில் இருக்கும்போது நம்மளா ஓடி போய் நம்ம வேட்டையாடி நம்ம சாப்பிடுவோம், இல்லை நம்ம கல்டிவேட் பண்ணி நம்ம அந்த கல்டிவேட்டட கிரெயின்ஸை சாப்பிடுவோம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம நம்ம ஃபுட்டு நம்ம சாப்பிடணும், நம்ம 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 அக்வயர் பண்ணணும் அப்படின்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வரும். அதே மாதிரி அடுத்தவன் நான் மட்டும் இல்லை, இதே மாதிரி அவனுக்கும் பசிக்கும், அவனுக்கும் தாகம் எடுக்கும், அவனுக்கும் செக்யூரிட்டி வேணும். ஸோ இந்த மாதிரி 700 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஸோ 700 கோடி மக்களுக்கும் பசி எடுக்குது. ஸோ எல்லாம் அவங்கவுங்க அடுத்த வீட்டில் போய் சாப்பிட்டா என்ன ஆகும், பிரச்சனை ஆகும். ஸோ அதனால நம்ம ஒரு சிஸ்டத்துக்கு வரும், நீ சம்பாதிக்கிறது உனக்கு, நீ வேட்டையாடுறது உனக்கு, நான் வேட்டையாடுறது எனக்கு, எந்த நீ தொடக்கூடாது, முந்த நான் தொடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மியூச்சுவல் கான்ட்ராக்ட் ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த விளையாட்டு, இந்த கேம் விளையாடுவோம், இதுக்கு என்ன ரூல்ஸ்னா, நீ எவ்வளோ வேணா வேட்டையாடிக்கலாம், நீ வேட்டையாடுறது உனக்கு மட்டும்தான், நான் எவ்வளோ வேணா வேட்டையாடிப்பேன், எவ்வளோ வேணா நான் பணம் சம்பாதிப்பேன், அது எனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் வரும். ஸோ ஏன்னா இப்போ இங்கே நான் மட்டும் இல்லை, என்னுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இங்கே 700 கோடி மக்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு, இவ்வளோ பேருடைய ரெக்குயர்மெண்ட்ஸ். எனக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட்டும் கிடையாது, ஒரு ரெக்குயர்மெண்ட் மட்டும் கிடையாது, எனக்கு பசி எடுக்கும், தாகம் எடுக்கும், எனக்கு செக்ஷுவல் நீட் இருக்கும், எனக்கு எல்லா ரொமான்டிக் நீட் இருக்கும், எனக்கு செக்யூரிட்டி தேவைப்படும், என்டர்டைன்மெண்ட் தேவைப்படும், எனக்கு வெஹிக்கிள்ஸ் தேவைப்படும் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் மொத்தத்தையும் என்ன மாதிரியே எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸை இவ்வளோ பீப்புளுக்கு அக்ராஸ் தி டைம், இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து பசிக்கும், நாளைக்கு வந்து 5-6 ரெக்குயர்மெண்ட்ஸ் வரும். ஸோ என்னுடைய ரெக்குயர்மெண்ட் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் நாளைக்கு நாளன்னைக்கு மேனேஜ் பண்ணி ஆகணும். இதே மாதிரி 700 கோடி பீப்புளோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணி ஆகும். இது இது காம்ப்ளெக்ஸ் எப்படி பாருங்க. ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்ஸான உலகத்தில் நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ஸ், ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே நம்ம வரோம். அதுதான் நம்ம கல்ச்சர், இந்த சொசைட்டி, லீகல் நார்ம்ஸ், மொராலிட்டி, ஏதோ பேர் கொடுக்குறோம். ஸோ இப்போ உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் வந்து இந்த சொசைட்டியில் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொமான்ஸ் இல்லை லஸ்ட் அப்படின்னும் போது இங்க வந்து அது மேரேஜ்ன்றதுக்குள்ள ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்றாங்க. இந்த இந்த பவுண்டரிக்குள்ள நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கும், ஸோ அதே மாதிரி அவனும் அவன் பவுண்டரிக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலின்ற ஒரு பவுண்டரிக்குள்ள கொண்டு வராங்க. ஃபேமிலின்ற பவுண்டரிக்குள்ள நீ சம்பாதிக்கலாம் அப்படின்னு உன் ஃபேமிலி கொடுக்கலாம், உன் பையன் தான், உன் பையனு தான் உன் சம்பாதிக்கும், நீ செத்தப்புறம் சொத்துலாம் உன் பண்ணிக்கலாம், அது ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபேமிலின்ற ஒரு பவுண்டரிக்குள்ள நீ எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நம்ம அந்த கார்டெக்ஸ் பிரெயின் திங்க் பண்ணி சோஷியல் கல்ச்சர்ல சிவிலைஸ்ட் ஆகி வந்திருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம காட்டு மிராடித்தனமா நான் போய் எதனா எடுக்கலாம், நீ எதனா எடுக்கலாம்னும் போது அது ஒரு காட்டு மிராடித்தனமா இருக்கும். அப்படி வேணாம், அப்படிதான் ஹியூமன் ரேஸே அழிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம சிவிலைஸ்டா பெட்டரா கண்டிப்பாக எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க போகிறது, பட் ஃபார் பெட்டர் தன் நத்திங். அச்சு நீர் குடிச்சிட்டு ட்ரைபிள் மாதிரி இன்வைட் பண்ணிட்டு சாவதோட இருக்கிற வச்சு நம்ம எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணி போன்ற ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரும். அப்படி வரும்போது பல விஷயங்கள் ரிப்ரஸ் ஆகப்படும். தேர் இஸ் நோ அதர் வே, தட்ஸ் தி நேச்சர் ஆஃப் தி திங்ஸ். ஏன் அவருக்கு மட்டும் பிஎம்டபிள்யூ கார் இருக்கக்கூடாது, எனக்கு இல்லை, எனக்கு மட்டும் நான் இப்படி இந்த வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், அவர் இண்டிபெண்ட் ஹவுஸ் இருக்காரு, கண்டிப்பாக ரிப்ரெஷன் இருக்கும். ரிப்ரெஷனுக்கான நேச்சுரல் வே தான் அது, அது ஒரு பார்ட் ஆஃப் நேச்சர். ஸோ ரிப்ரெஷன் வந்து பார்ட் ஆஃப் ரேஷன். நம்ம ரிப்ரெஷன் எதை சொல்றோம்னா,
நம்மளுடைய நீட் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ சில விஷயங்கள் வந்து மாடர்னைஸ் பண்ணப்படும், லிமிடேஷன் பண்ணப்படும், தட்ஸ் இன் நேச்சர் ஆஃப் தி திங்ஸ். ஸோ அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த எவ்வளோ ரெக்யர்மெண்ட்டோ அந்த ரெக்யர்மெண்ட்டும் நிற்போம். இல்லைன்னா என்ன வந்து கார்டெக்ஸ் பிரெயின் வந்து அதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் டிமேண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து சோசியலி நாட் பாசிபிள். ஸோ அந்த எமோஷன் கொடுக்கறது, எமோஷன் வந்துட்டதுனாலே அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ ஒரு எமோஷன் வருதுன்னு அதை அப்படியே விட்டாலே போயிடும். அதுக்கு வந்து உயிர் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அது எக்ஸ்பிரஷன் பார்க்கும். அது எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது அது எக்ஸ்பிரஷன் வெளியே சொசைட்டியில் கிடைக்கலன்னா அது அது ரெப்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து திருப்பி பேக் ஃபயர் பண்ணும். நீங்கள் ரெப்ரஸ் எமோஷன் கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும். ஆனால் நீங்கள் ரெப்ரஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நம்ம சொல்கிறோம், அகத்தில் எந்த எமோஷன் லீகலாக மொராலிட்டியாக இருக்கோ தர்ம நியாயப்படி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா சொசைட்டியில் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ புறத்தில் நீ தர்ம நியாயப்படி உங்கள் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. தர்ம நியாயப்படி பண்ண முடியாத எமோஷன்ஸை நீங்க அதை அட்ரஸ்ஸே பண்ணாம விட்டீங்கன்னா அது போயிடும். நீங்க ரெப்ரஸ் பண்ண வேண்டிய ரெப்ரஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும். ரெப்ரஸ் பண்ணக்கூடாது. அதை என்ன சொல்றது, நான் அட்ரஸ் அது அதை அதை நீங்க கன்சிடரே பண்ணாம விட்டீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டை ஆயிடும் தான் நம்ம சொல்றோம். ஓகே ஜெயா, இதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் மத்தவங்க பேசலாம். ஓகே, இது இதுல வந்து சந்திரசேகர், இந்த ரிப்ரஸ்ட் எமோஷன் அகத்துல வந்துச்சுன்னா அதை நாம விட்டுறணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? அதை வந்து நாம எவ்வளவு தடவை விடணும்? ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ்ல ஒரு செமஸ்டர்ல ஃபெயில் ஆனது கூட எனக்கு இப்போ வருத்தமா வரலாம். அப்புறம் ஒரு வேற தோல்வி, மனசுல இருக்கிற தோல்வி 20 வருஷத்துக்கு இருந்தாலும் வரலாம். ஸோ இது ஒரு லிமிட்டே இல்லையா? இது எவ்வளவுதான் வரும், திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கே, நான் வேண்டான்னு விட்டாலும் சரி, இது அதாவது கடந்து போகும் வெண்மேகம் போல வருது போயிருதுன்னு விட்டாலுமே அது ஏன் 15 வருஷம் கழிச்செல்லாம் வரணும்? ஏன் இது இதுக்கு ஒரு பர்மனண்டா ஒரு டிலீஷன் ஆப்ஷனே இல்லையா? சொல்றது மெயின் ப்ராப்ளம் வந்து அந்த லஸ்ட் ரொமான்ஸ் தான் அவங்க வந்து இந்த ரெப்ரஸ்ட் எமோஷன்ஸ் குள்ள கொண்டு வராங்க. ஸோ அது வந்துட்டே இருக்கும். நீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை வந்துட்டு அப்படின்னா கூட வருது. இன்ஃபேக்ட் நான் சன்னியாசி அந்த காவிலாம் எடுக்கும்போது கூட தோணும், நம்ம தான் எடுத்துட்டு கூட முடிவு பண்ணுமே வேணான்ட்டு, நம்மளுக்கே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது. நான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டேன், செக்ஷுவாலிட்டியே வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் அப்படி பார்க்கும்போது லைஃப்க்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீ சன்னியாசம் எடுத்துக்கோ, நீ விரதனா என்னுடைய ஸ்பீஷியஸ் ஹியூமன் ஸ்பீஷியஸ் இருக்கிறது தான் என்னோட வேலை. சொல்ல முடியாது, நாளைக்கு ஒரு பாதி வந்து பாதி ஹியூமானிட்டி காணாம போயிடும். கொரோனா டிசீஸ் வந்து பாதி ஹியூமானிட்டி காணாம போயிடலாம், என்ன நடக்குது தெரியாது. பெரிய பிரச்சனை கூட நம்மளுக்கு அந்த எந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எதுக்கே முடியாது, இருந்தாலும் மனசுல வரும். ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கும், சாவதுக்கும் இருக்கும். இதை எப்படி பியூட்டிஃபுல்லா சொசைட்டில அந்த அந்த நம்ம கேம் ஆஃப் ரூல்ஸ்க்குள்ள தர்ம நியாயத்துக்குள்ள எப்படி பண்ண முடியுமோ பண்ணுவோம், மீதெல்லாம் பண்ண முடியாது, அவ்வளவுதான். நன்றி சந்திரசேகர். ஓகே, அடுத்த கேள்வி வாட்ஸ்அப்ல வந்த கேள்வி, மாட்ராவ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, மனம் புத்தி புரிந்தது, சித்தமும் அகங்காரமும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது மனசு புத்தி பத்தி இவருக்கு புரிஞ்சிருக்கு, சித்தமும் அகங்காரமும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா ஐயா பேசுறப்ப கூட இந்த மனசு வந்து அது பாட்டிக்கு சாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கும்,
ஆனா புத்தில தான் செலக்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்றது மாதிரியும் அகங்காரம் அப்படிங்கறது வந்து அந்த நான் அப்படிங்கறது மாதிரியும் ஐயா சொல்லுவாரு. சோ இவருக்கு மேபி அந்த ஒரு ரெண்டாவது பகுதியில தான் புரியலி அப்படி இருக்கு. சோ சித்தம் அகங்காரம் அதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற கேக்குறாரு அவரு. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தான் எமோஷன்ஸ் புத்தினா நம்ம இன்டலெக்ட் நம்ம சொல்றோம். சோ அதை பத்தி அவருக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ மீதி ரெண்டு பார்ட் வந்து சித்தம் அகங்காரம். சோ அகங்காரம்ன்றது வந்து நம்ம வீட்டுல சோசியலா லோக்கலா நம்ம யூஸ் பண்ற டேர்ம் மாதிரி ஈகோன்ற டேர்ம்ல அது யூஸ் பண்ணப்படலை. அது வந்து நானுன்ற ஒரு உணர்வு, இந்த சென்ஸ் ஆஃப் ஐ இருக்குல்ல, நம்ம எங்க போனாலும் நம்ம நான் இருக்கிறேன்ற ஒரு ஃபீல் கிடையாது. ஸோ யார் கூட பேசுங்க பேசினாலும் சரி, அவர் சந்தோஷப்பட்டாலும் சரி, துக்கப்பட்டாலும் சரி, நானுன்ற ஒரு ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுதான் அவங்க வந்து அந்த மனசுல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, அந்த எந்த ஒரு லோக்கலைஸ்டு ஃபீலிங், இந்த பாடியில இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்ல ஒரு இனிஷியேட்டட் ஒரு இன்ஸ்டான்ஷியேட்டட் ஒரு ஃபீல் ஆகுது. அதுதான் வந்து அவங்க அகங்காரம்னு சொல்றாங்க. அதுல ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாது. அந்த சென்ஸ் ஆஃப் ஐன்றது அது இருந்துட்டு தான் இருக்கும், அது இருக்கிறதால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தது சித்தம்னு நம்ம என்ன சொல்றோம்னா, நம்மளுடைய நேச்சர், நம்மளுடைய இயல்பு, அந்த மாதிரி நம்ம மீன் பண்றோம். இது கூட நம்மளுக்கு ஆக்சுவலாக ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒரு இயல்பு இருக்கும். ஸோ அந்த இயல்பு படி தான் நம்ம ஆக்ட் பண்ணுவோம். இப்போ யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா சில பேர் நிறைய பதில் சொல்லுவாங்க, எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா என் வாழ்க்கை எப்படி நடந்துச்சு யாருக்கு, ஆனால் அது அவங்க இயல்பாக இருக்கும். இங்கே இன்னொருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா ஒன் வேர்டில் பதில் சொல்லுவாங்க, ஆமா இல்லை அப்புறம் அப்படின்வாங்க. இல்லை இப்போ எனக்கு யாராவது எனக்கு கேள்வி கேட்டாலே ஃபர்ஸ்ட் அவங்க எதுலேருந்து கேள்வி கேட்குறாங்க, அவங்க எந்த கான்செப்ட்லேருந்து ஸ்டாண்ட் ஆகிறாங்க, இதனாலதான் அது கேட்கறாங்களா, இது எனக்கு அந்த ஆன்சரே அந்த கொஸ்டின் பின்னாடி போய் பதில் சொல்லுவோம். ஸோ இது கொஸ்டின்க்கு இல்லை அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அந்த மாதிரி நான் பல விஷயங்கள் இருக்கு. ஸோ நிறைய நேச்சர்ஸ் இருக்கு, பட் நம்ம அதை டீப் அனலைஸும் பண்ண வேண்டியதில்லை. இந்த டெம்பரமெண்ட்ஸ்லாம் இருக்கு. சில பேர் வந்து அக்ரிபிள் பீப்புளாக இருப்பாங்க, அவங்க வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சில பேர் வந்து அந்த காம்படிட்டிவா இருப்பாங்க, எங்கன்னாலும் நான் தனியா தெரியணும், நான் வந்து தனியா தெரியணும், என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்து தனி, அந்த மாதிரி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் சில பேர் வந்து சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, எல்லாம் சேஃபா இருக்கா, ஃபர்ஸ்ட் அவங்க ஏதாவது ஏதாவது புதிய இடத்துக்கு போனாலும் இங்க சேஃபா இருக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாம் எல்லாம் சாப்பாடு கிடையாது, அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அப்புறம் சில பேர் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ பேச அவங்களுக்கு பீப்புள் பீப்புள் பிடிக்கும், பேசுறதே பிடிக்கும், அவங்க பீப்புளை பார்த்தாலே சந்தோஷம் வரும். நம்மளுக்கு வந்து எப்போ வீட்டை விட்டு கிளம்புவாங்க, முடியுமா, அந்த மாதிரி தோணும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு நேச்சர் இருக்கு. ஸோ இது இந்த நேச்சர் கூட ஸ்டடி பண்ணா இதுவும் வந்து லைஃப் வந்து வச்சிருக்கு. ஏன்னா சில பேர் வந்து பீப்புள் ஓரியண்டா இருக்கணும், சில பேர் திங்ஸ் ஓரியண்டா இருக்கணும், சில பேர் வந்து கன்சர்வேட்டிவா அவங்க இருக்கணும், ஏன்னா இருக்கிற திங்ஸ் எல்லாம் காப்பாற்றணும், சில பேர் வந்து நியூ திங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஓப்பன் பீப்புள், கிரியேட்டிவ் பீப்புளாம். புது விஷயத்தை கண்டுபிடிச்சாதான் அது சில விஷயங்கள்லாம் அன்சார்டா இருக்க ஸ்டார்ட் அவுட் பண்ணணும். பட் ஸ்டார்ட் பண்ண விஷயத்துல நிறைய பேர் வந்து அதை கேரிவேட் பண்ணணும். ஸோ கன்சர்வேட்டிவ்ஸும் தேவை, லிபரல்ஸும் தேவை, அக்ரிபிள் பீப்புளும் தேவை, காம்படென்ட் பீப்புளும் தேவை. ஸோ ஒரு ஹியூமன் ரேஸ் ரேஸ்ன்னு லைஃப் வந்து நம்ம ஸ்பீச்சஸ் தான் பார்ப்போம். அது வந்து சந்திரசேகர் முக்கியம், ஜெயராம் முக்கியம்லாம் பார்க்காது, அதுக்கு வந்து இந்த ஹியூமன் ஸ்பீஷஸை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் தான் அது பார்க்கும். அப்படி பார்க்கும்போது அதிலே பீப்புளே குருவாங்க. இப்போ சில நேச்சுரலாக ஒதுக்கி வச்சிருக்கு, சில பேர் கன்சர்வேட்டிவாக இருக்கட்டும், சில பேர் லிபரலாக இருக்கட்டும், ஏன்னா எந்த சுச்சுவேஷன் யார் தேவைப்படுவாங்க, யார் சொல்யூஷன் கொடுக்கணும்னு தெரியாது. ஸோ அதனால் அதுவே வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நேச்சரோட கொடுத்துருக்குன்னு போவாங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்னல் அனலிஸ்ட் நமக்கு தேவையில்லை. பட் வாட் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்மளுடைய அகங்காரமும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய நேச்சர் கூட பிரச்சனை இல்லை, நம்ம எமோஷன்ஸ் கூட பிரச்சனை கிடையாது, மனம் தாட்ஸ் கூட பிரச்சனை கிடையாது. பிரச்சனை பண்ற ஒரே விஷயம் இன்டலெக்ட் தான். ஸோ இன்டலெக்ட் புரிய வேண்டியது புரிஞ்சுக்கிட்டா இந்த மூணுத்த பிரச்சனையை காமிக்குது. ஃபர்ஸ்ட் இன்டலெக்ட் ஆக்சுவலாக இன்டலெக்ட்னா சொல்லுது எனக்கு நேச்சர் சரியில்லை, எனக்கு எமோஷன் சரியில்லை அப்படின்னு இன்டலெக்ட் தான் மூணுக்கு மேலே குறை சொல்லிருக்கு. இந்த இன்டலெக்ட்னா புரிஞ்சுக்கணும்னா அந்த மூணும் பிரச்சனை கிடையாது,
நான் தான் பிரச்சனை அப்படின்னு புரியும் போது எல்லாமே ஹார்மோனியஸா ஆயிடுது. ஸோ எல்லாமே பிரச்சனைக்கு பிரச்சனைன்ற பவுண்டரியை விட்டு அந்த பிரச்சனைன்ற ஃப்ரேம் ஒர்க்கு இன்டெலெக்ட் தான் போடுது. ஸோ எல்லாமே அந்த ஹியூமன் நேச்சர் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸுடைய நேச்சராக அதை அக்செப்ட் பண்ணுது. இன்டெலெக்ட் தான் அதை அதை கட் பண்ண பார்க்குது, இந்த எமோஷனை கட் பண்ணி தூக்கி போட பார்க்குது. நம்ம நேச்சர் சரியில்லை, நம்ம அவர மாதிரி நல்லா கலகலன்னு பேச நல்லா இருக்குமே, அவர மாதிரி ஜோக் சொல்லி பேச நல்லா இருக்குமே சொல்லி இன்டெலெக்ட் தான் பிரச்சனை பண்ணுது. இருக்காங்க நம்ம நேச்சர் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் நேச்சராக இருப்பாங்க, அது அவங்களுடைய இயல்பு. நன்றி சந்திரசேகர். ஸோ இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி இருக்கு, நம்ம அடுத்த வாரத்துக்கு வேணா அதை வச்சுக்கலாம், ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு மணி நேரத்துக்கு மேலாச்சு. இப்போ இதுல சக்தி அப்படிங்கிறவங்க வந்து ஏதோ கேள்வி கேட்க விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டாகும் நினைக்கிறேன். சக்தி, நீங்க ஏதோ கேள்வி கேட்க விரும்புறீங்களா? வணக்கங்க, தேங்க்ஸ் ஃபார் ரன்னிங் தி சோஷியல் ஃபோரம். ஐயானுடைய தெளிவை வந்து இன்னும் டெப்த் பண்றதுக்கு நான் புரிதல வந்து அன்றாட வாழ்க்கையில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் மீட் பண்ணது இல்லை யாரையும், வீடியோஸ் அண்ட் இந்த இன்டர்நெட் தளத்து மூலமா தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அல்லது வந்து எல்லாம் ஒத்தி போடுற இதில் வந்து எப்படி ஐயானுடைய புரிதலை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், அல்லது எப்படி வந்து அதை வந்து இது பண்ணலாம், அமல்படுத்தலாம், அதை எப்படி அணுகலாம்? ஏன்னா இவ்வளவு நாளைக்கு வந்து நீங்க இப்ப ஏதோ ஒண்ணு செய்ய பிடிக்குது, அதை சிலது காலேஜ்ல இருந்தே இது படிக்க வேண்டாம், இது அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், கடைசி நிமிஷம் வரைக்கும் பண்றதுன்றது வந்து ஒரு நார்மலான விஷயம். அந்த மாதிரி லைஃப்ல அன்றாட இதுக்கு நிறைய இது வந்து நம்ம போஸ்ட்போன் பண்றோம். அது வந்து ஐயானுடைய அணுகுமுறையில புரிதல் இதுல வந்து எப்படி அதை வந்து அணுகலாம்? எனக்கு சில ஐடியாஸ் இருக்கு, பட் எப்படி மற்றவங்க அதை அணுகுறாங்க அல்லது உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். உங்க கேள்வி வந்து நான் வந்து சில விஷயங்களை தள்ளி போட்டுட்டே போறேன், எனக்கு அந்த விஷயங்கள்லாம் செய்யணும் பட் ஆனா செய்ய மாட்டேன்றேன். ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த இதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ நம்ம செஷன் ஒரு 5 minutes தான் இருக்கு. ஸோ ஸோ சப்போஸ் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கூட கண்டினியூ பண்ணலாம். டெஃபினிட்லி கண்டினியூ. பேசிக்கலி நம்ம மைண்ட வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மைண்டு தான் அது. ஸோ அது தள்ளி போடுறதுனாலே என்ன அர்த்தம்னா அது அதுக்கு பிடிக்கல அதுக்கு இப்போதைக்கு, ஏன்னா இட் டிமாண்ட் சம் எஃபர்ட். ஸோ இட் டிமாண்ட் சம் எஃபர்ட். நம்ம மைண்ட் வந்து பேசிக்கலா ரொம்ப முக்கியமான இருந்தால் தான் அது செய்யும். நம்ம டிஃபால்ட் ஸ்டேட் வந்து ஸ்டாட்டிக் ஸ்டேட் தான் நம்ம மைண்டு, விட்டா அப்படியே இருக்கும். ஏதாவது ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பூச்சி வந்துடுச்சு, இல்லை பாம்பு வந்துடுச்சு, இல்லை யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எழுந்து போகுது, இல்லைன்னா டிஃபால்ஸ்டேட்டாக இருக்கும், அப்படியே உட்காந்துதான் இருக்கும். ஏன்னா எழுந்து போய் பண்ணால் எனர்ஜி வேஸ்ட்டு, எஃபர்ட் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டிஃபால்ட் ஸ்டேட் வந்து பேசிவ் ஸ்டேட் தான் நம்ம டிஃபால்ட் ஸ்டேட்டு. அன்லஸ் அதர்வைஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட் இஸ் தேர், நெட்லக் எழுந்துக்காது, அதை பற்றி யோசிக்காது. ஸோ நம்ம நிஜமாகவே நம்ம ஏதாவது விஷயம் செய்யணும்னா அது நிஜமாகவே நம்ம வேல்யூபிளாக கன்சிடர் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எழுந்துக்கும். அதுக்கான எனர்ஜி சித்தம் தான் எனர்ஜி சோர்ஸ். நம்ம பார்த்த மாதிரி இன்டெலெக்ட் வந்து இந்த விஷயம் முக்கியம் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கான எனர்ஜி சோர்ஸ் எமோஷன்ஸ்லாம் வந்து வரும். இன்டெலெக்டே வந்து உன்னோட முக்கிய அத்தோட பார்த்துக்கலாம், என்னவோ அவர் நான் செய்யலாமோ அவர் செஞ்சுக்காரு அப்படின்னு அது முடிவு பண்ணால் எனர்ஜி சோர்ஸ்ல எனர்ஜி வராது. ஸோ இந்த நம்ம என்ன பார்க்கணும், நம்ம எனர்ஜி சோர்ஸ் வந்த அப்புறம் நான் வேலை செய்வேன்னு பார்க்கணும். நான் எந்துவா ஃபீல் பண்ணணும், இந்துவா ஃபீல் பண்ண அப்புறம் வேலை செய்யணும்ன்ற எமோஷன் வந்த அப்புறம், ஒரு பேஷன் வந்த அப்புறம், எனக்குள்ள ஒரு எனர்ஜி வந்த அப்புறம் நான் போய் செய்வேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இல்ல சில சில சமயம் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப புற வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம்னு தெரிஞ்சு கூட நீங்க வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். மேபி நம்மளுடைய பழக்கத்தினாலயா இருக்கலாம், லாஸ்ட் ஒரு 10-20 years நம்ம அந்த மாதிரி பழகலாம். அதை எப்படி ஹேண்டில் பண்றது? Though it is known very clearly to the intellect that it is an important thing even for our external living, you get to a point sometimes that you don't want to do it. So in your suggestion na neenga adukku konjam
முடிச்சுக்கலாமா? ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் அந்த